வேண்டும் என்று விவசாயிகள் 40 பேர் போராடுறாங்க. 40 பேர் தான் விவசாயி. ஆனால் அதே மண்ணில் நயன்தாரா கடை திறக்கிறதுக்கு 40,000 பேர் சாலையே நெரிசல்ல நிற்கும். அதனாலதான் இங்க சொல்றாங்களே விசால் வரணும், ரஜினிகாந்த் வரணும். ஏன் 9,000 பேர் போராடிக்கிட்டு தான் 1,000 பேர் கடலுக்குள்ள செத்து போனானா உயிரோடு இருக்கானா தெரியல. எவனுக்குமே வலிக்கல. ஏன் எவனும் என் ரத்தவன் இல்லை. எங்க இதுல எங்க ரஜினிகாந்தனுடைய கருத்து என்ன? குட்காவை தூக்கிட்டு போறாரு சட்டசபைக்குள்ள ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஒரு பாட்டை தூக்கி கொண்டு தானே. அண்ணாவின் வழியில் நடக்கிறவர்கள் அண்ணா சமாளிக்குவாங்க. சத்தியம் செய்யுங்க, நாங்க 1 ரூபா கொடுக்க மாட்டோம், கொடுத்ததில்லை. சொல்ல முடியுமா? ஜெயலலிதா இதய தெய்வம், உண்மையிலே இதயத்துல தெய்வமா வச்சு வணங்குறேன்னா வரிச்சாவா? அடிக்கடி போய் எல்லாரும் சத்தியம் பண்றீங்களா? ஒரு சத்தியம் பண்ணு. இல்ல எங்களுக்கு ரெட்டலாம் கிடைச்சிருச்சு, எங்களை வீழ்த்த முடியாது. நாங்க பெரிய கட்சி, கட்சி நல்லது தம்பி. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செய்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனத்தின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகத்தான பெருங்கவிஞன் நமதருமை பாட்டன் பாரதியினுடைய பிறந்த நாள் இன்று. அவருக்கு பெருமிதத்தோடு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். என் அன்பிற்குரிய மக்களே, நான் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசித்து நிற்கிற என் தம்பி தங்கைகளே, ஒவ்வொரு முறையும் இது போன்ற பல தேர்தல்களை நாம் எதிர்கொள்கிறோம். ஆனால் நம் வாழ்வில் எந்த மாறுதலையும் நாம் பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம், இது கொள்ளையர்களின் கூடாரமாக மாறி நிற்கிறது, திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கே தேர்தலில் பல கட்சிகள் போட்டி போடுகிறது. கட்சிகள் என்று சொல்வது தவறு, பல கம்பெனிகள் போட்டி போடுகிறது. கட்சி என்றால் அதுக்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும், அதுக்கு லட்சிய நோக்கம் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு, முழு ஈடுபாடு, தியாக உணர்வு, இதெல்லாம் இருக்க வேண்டும். இது எதுவும் கிடையாத பல கம்பெனிகள். ஒரே ஒரு கேள்விதான் என் அன்பு பெற்றோர்களிடத்திலே, என் அருமை தம்பிதங்கைகளிடத்திலே நான் உங்களுக்கு முன்வைக்க நினைப்பது ஒரே ஒரு கேள்விதான். அவர்கள் இவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள், ஒரு வாக்குக்கு 20,000 வரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் நல்ல முறையில், நேர்மையான முறையில், உண்மையான முறையில் ஆட்சி செய்திருந்தால் இவ்வளவு பணம் அவர்களுக்கு எப்படி வந்திருக்கும், ஏது? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டுமா வேண்டாம்? இந்த நாட்டை 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து ஆண்ட பெருமகன் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் மறைந்த போது சட்டைப்பையில் வெறும் 110 ரூபாய் இருந்திருக்கு. ஒரு வாழ்க்கை முறை எப்படி? வாரம் ஒரு முறை தான் அசைவம், அதுவும் முட்டை தான். யாராவது ஒரு நண்பர் கூட வந்து சாப்பிட்டு அவருக்கு அந்த இன்னொரு முட்டையை வைத்து விட்டால் அடுத்த வாரம் முட்டை இல்லை. இப்படி வாழ்ந்த ஒரு தலைவனை ரேசன் அரிசி சமைத்து வைத்த ஐயா வைரவன் சாப்பாடை எடுத்துக்கிட்டு கிட்ட போக முடியாது, ஒரே நாத்தமா இருக்கும். ஆனா ஐயா சாப்பிடும்போது முகஞ்சொலிக்காம சாப்பிடுவாங்கன்ற. என்னையா இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்? சன இதை தானே சாப்பிடுது, இப்ப நம்ம அதை தானே சாப்பிடணும். மக்களோடு மக்களாக, மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து, மக்களின் தலைவனாக வாழ்ந்த தலைவர்கள் வாழ்ந்த நிலம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொள்ளும்.
ஐயா ஜீவானந்தம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு மாநாடு முடித்து திரும்பும் போது சாப்பிடல, பசி, கடை வீதியில் நிற்கிறார். யாராவது ஒரு தோழர் வருவாரா என்று ஒரு தோழர் வந்து விட்டார். அவராக சொல்கிறார் தேநீர் சாப்பிடுவோமா என்று, சாப்பிடுவோங்கிறார். தாங்க முடியாத பசியில் இருந்தவருக்கு அந்த தேநீர் கிடைக்குது. சாப்பிட்டுட்டு அவர் கேட்கிறார், இன்னொரு தேநீர் எனக்கு வாங்கி தர முடியுமான்னு. ஏன் ஜீவானந்தம் இல்லை சாப்பிடல அப்படின்னு, ஏன் சாப்பிடல அப்படின்னு, காசு இல்லை. இது என்னன்னா பெரிய மூட்டை வச்சிருக்கார், துணி பையில கட்டி பெரிய மூட்டை, அது என்ன என்று கேட்கிறார். அது காசு அப்படின்னா, அப்ப அதுல இருந்து எடுத்து சாப்பிடலாம்னா, அது தோழர்கள் கட்சிக்காக கொடுத்த கட்சி காசு, அதை எடுத்து நான் சாப்பிட முடியாது. அநியாயத்திற்கு நம் முன்னவர்கள் நேர்மையாக இருந்ததின் பிழையே இந்த அயோக்கியர்கள் கையில ஆட்சிக்கும் அதிகாரம் போயிட்டு. என் தம்பி இடும்பனம் கார்த்தி குறிப்பிட்டான்ல, நல்ல கண்ணுங்கிற ஒரு மாபெரும் தலைவனை இந்த தலைமுறை மறந்து விட்டு. இந்திய விடுதலைக்கு போராடி எப்படி இருக்கு பாருங்க. வாஜ்பாய் ஒரு வட இந்திய இளைஞன், தென்னிந்திய இளைஞன், நல்ல கண்ணு. வாஜ்பாயை கேட்கிறாங்க கைது பண்ணி, இந்த போராட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறது. ஆனால் நல்ல கண்ணு அப்படி வரல, சிறைபடுறாரு. ஒவ்வொரு மீச முடியா புடுங்குறான், அதை சுருட்டுக்கிட்ட வச்சு சுடுறான் வெள்ளக்காரன், தாங்கிக்கிறாரு. சிறை தண்டனையை அனுபவிச்சு வெளியில வராரு, மறுபடியும் போராடுறாரு. பின்னடையில நாடு விடுதலை பெற்றது. இது வரைக்கும் ஒரு சாதா ஒரு மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் பதவி கூட அனுபவிக்கல ஒருத்தன். ஆனால் இந்த போராட்டத்துக்கு எனக்கு சம்பந்தனை எழுதி கொடுத்து வந்தவர் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்துட்டாரு. இந்த வரலாற்று பெருந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்கும். அதான் அவர் கேட்கிறார், நதிகளை இணைக்க வேண்டும் என்று விவசாயிகள் 40 பேர் போராடுறாங்க. 40 பேர் தான் விவசாயி. ஆனால் அதே மண்ணில் நயன்தாரா கடை திறக்க வர்றதுக்கு 40,000 பேர் சாலையே நெரிசல்ல நிக்குது. இந்த நிலம் போல ஒரு பொழுதுபோக்குக்கு அதிக முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்றைத்தான் உங்களுக்கு நான் கற்பிப்பேன் என் அன்பு தம்பி தங்கைகளே, பொழுதுபோக்கிலும் கேளிக்கைகளும் அதிகம் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அது எந்திரிக்கவே எந்திரிக்காது. நீ தரையில சண்டை போட்டவனை விட்டுட்டு திரையில சண்டை போட்டவனே நம்பிக்கிட்டு இருந்தீன்னா உன்னை எவனும் காப்பாற்ற முடியாது. உண்மையிலேயே என் அக்கா தங்கச்சி கற்பழிக்கப்படும் போது, உண்மையிலேயே என் வீட்டை இடிக்கும் போது, உண்மையிலேயே என் நாட்டை அழிக்கும் போது எதிர்த்து சண்டை போட்ட எங்கள் அண்ணன் பிரபாகரன் உங்களுக்கு தீவிரவாதி பயங்கரவாதி. ஆனா நிஜத்துல இல்லாம நிழல்ல கதாநாயகியை கற்பழிக்க வர்றவன், தங்கச்சியை கற்பழிக்க வர்றவன், அது நிஜம் இல்லை. திரையில சண்டை போட்டவன் உங்களுக்கு தலைவன். இந்த நிலைகள் எல்லாம் என்னைக்கு மாறப்போகுது என்பதுதான் பெரிய துயரம். எவ்வளவு பெரிய தியாகங்களை எவ்வளவு பெரிய ஈகங்களை செய்த நமது முன்னோர்கள் வாழ்ந்த மண் இது. ஏன் இந்த இனம் எழுச்சி வர முடியல, ஏன் இவ்வளவு வீழ்ந்துருச்சு? தமிழர்கள் தன் இன வரலாற்றை படிக்கல, தான் யார் என்று உணரல, தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போயிட்டான். தன்னின பகை, தன்னின பகைன்னா என்ன, வெளியிலிருந்து இவன் வரல, இவனுக்குள்ளே இருக்கிற சாதி மத உணர்வு தன்னின பகை. அந்த மதம் இந்த மதம் சண்டை, அந்த சாதி இந்த சாதி சண்டை, இந்த தன்னின பகையால் தாழ்ந்து விழுந்துட்டான். இப்ப அவனை எழுப்ப முடியல. நானும் 7 வருஷமா நெஞ்சு வெடிக்க வெடிக்க தொண்டை தண்ணி தெரிய தெரிய கத்தி பார்த்துட்டேன். இதை சுடுகாட்டுக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட 10 பணமாவது எந்திரிச்சிருக்கோம். இவ்வளவு கத்துறான்டா பாவண்டார். இந்த இனத்தை எழுப்புறது இவ்வளவு கடினமா இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் எளிதாக சொல்கிறார், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று. அதுதான் நாங்கள் செய்யறோம். நீ அடிமை, நான் அடிமை, நீங்கள் அடிமைகள், உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. கடைசியா உங்களுக்கு இருந்த ஒரே உரிமை ஓட்டு வாக்கு, அதை எடுத்துட்டீங்க. இது எவ்வளவு ஒரு கீழான அடிமை நிலை. தமிழர்களுக்கு கையிலேயோ காலிலேயோ விலங்கு இருந்தால், சங்கிலி போட்டிருந்தால் கழட்டி விடலாம். அந்த விலங்கு தமிழன் சிந்தனைக்கு போறப்பட்டிருக்கு, அதை கலட்டுவது ரொம்ப கடினமா இருக்கு. அவனுக்கு அவன் முடிவனிட்டான், நம்மளால அது முடியாதுன்ட்டு. அதனாலதான் இங்க சொல்றாங்களே விசால் வரணும், ரஜினிகாந்த் வரணும். ஏன்
அவனுக்கு வேற எங்கேயாவது இருந்து வரணும். நடிகர் நடிகனா சிவப்பா இருக்கணும், அது வேற அவனாவது வரணும். வெள்ளையா இருக்கணும், வெளிநாட்டுல இருந்து வரணும், வெளி மாநிலத்திலிருந்து வரணும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உள்ளூர் மாடு எப்பவும் விலை போகாது. சீமானாப்பா ஆஹா அவனு தெரியுமே பாப்பி. இது மாறணும். உங்கள் பிள்ளைகள் உறுதியான தத்துவ நிலைப்பாட்டோடு இந்த களத்துல நிக்கிறோம். வெல்றன் வீழ்ற அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாங்க முடிவெளி நிக்கிறோம். தகப்பன் என்பவன் என்னைய பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணும். இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னை அடிச்சா உனக்கு வலிக்கணும். ஒன்பதனாம் பேர் போராடிக்கிட்டு இருக்கான், 1000 பேர் கடலுக்குள்ள செத்து போனானா உயிரோடு இருக்கானா தெரியல, எவனுக்குமே வலிக்கல. ஏன் எவனும் என் ரத்தவன் இல்லை. எங்க இதுல எங்க ரஜினிகாந்தனுடைய கருத்து என்ன? நீர்ல சத்தம் வரல, போர்ல சத்தம் வரல, புயல்ல சத்தம் வரல, எப்பத்தான் வருவீங்க? எப்ப வருவீங்க? இதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும். ஐம்பது ஆண்டுகளை நாசமாக்கிது பத்தாதா? தமிழர் இன வரலாற்றில் அரை நூற்றாண்டு காலம், அரை எங்களை இந்த நாடு வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி கூட்டத்தை போட்டு பேர் சொல்லுங்க. வந்தால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வேலை கிடைத்ததா, அது கிடைத்ததா, இல்ல உங்காட்சியர் கிடைத்ததா? சட்டசபைக்குள்ள முழு நாள் உட்கார்ந்துருக்க முடியுதா எதிர்கட்சி தலைவரால? ஏன் முடியல? ஏன் முடியல? உங்க ஆட்சியில மின்சாரம் இல்லைன்னா உங்க ஆட்சியில இருந்ததா? பதில் இல்லை. நீங்கள் ஊழல் செய்து விட்டீர்கள், நீங்க செய்யாததே நாங்கள் செய்து விட்டோம், பதில் இல்லை. நீங்கள் ஆத்து மணலை அள்ளிகிறீர்கள், ஆரம்பிச்சதே நீங்க தான், வாயில வார்த்தை இல்லை. பாஸ்மார்க் அதுல பாஸ்மார்க் முதல்ல வாங்கினதே நீங்க தான், பதில் இல்லை. சரியான மின்சாரம் இல்லை, உங்க ஆட்சியில தான் இதே இருட்டு இருந்துச்சு. நீங்கள் திருடு, நாங்கள் இங்கேயும் இருட்டு, அங்கேயும் இருட்டு, எந்ததும் பேச முடியல, இருக்க முடியல, எந்திரிச்சு போக முடியுது. எந்த தகுதியுமே வைத்துக் கொள்ளவில்லை. ஜெயலலிதா மோசம், ஆமா மோசம். ஜெயலலிதா கொடுமை, ஆமா கொடுமை. ஆனால் அந்த கொடுமையை பெற்று போட்டவர்களை நீங்க தான் ஐயா, அதான் பிரச்சனை. ஜெயலலிதா கிளையும் இலையும் என்றால் வேர் திராவிட முன்னேற்ற கழகம். எதையுமே பேச தகுதி இல்லை. குட்காவை தூக்கிட்டு போறாரு சட்டசபைக்குள்ள ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், ஒரு குவாட்டர் தூக்கிட்டு போண்டிதானே? ஏன் குவாட்டர் அவங்க தான் காய்ச்சாங்க, காய்ச்சறதே அவங்க தான். இந்தியாவில் எத்தனை மொழிவழி மாநிலங்கள், எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராயாலை இருக்கு? ஆனா ரெண்டு பேருக்குமே சாராயாலை இருக்கா இல்லையா? நீங்க என்ன முதலமைச்சரையா தேர்ந்தெடுத்தீங்க? சாராய வியாபாரிகளுக்கு ஓட்டு போட்டு தலைவராக்கி விட்டீங்க, அதிகாரத்தை கொடுத்தீங்க. நாங்க வீதி வீதியா போய் மக்களை சந்திக்கிறோம், காசு வாங்காத தாய்மார்கள் கும்பிடுறாங்க, காசு வாங்கிட்டவங்க கதவை சாத்திக்கிறாங்க. எல்லாம் இந்த 10 அடிக்கு 10 பேர் கணக்கெடுக்கிறாங்க. எல்லாம் எல்லாரும் தேர்தல் ஆணையத்துக்கு வேலை செஞ்சிட்டீங்களா? அவன் ஓட்டு இருந்தா இல்லைன்னா என்னது அவன் வேலை? தேர்தல் ஆணையத்தின் வேலை, ஓ வேலை என்ன? எவ்வளவு ஒரு ஓட்டுக்கு 10,000 வச்சா எவ்வளவு வருது? 1,00,000 ஓட்டுனா 100 கோடி, 20 ரூபாய்னா எங்க 200 கோடி. எதை ஆத்தாப்பேங்க ஆசராது, என்னது கொடுமையா இருக்கு? இது என்ன சந்தையா? ஒரு வியாபாரமாக்கி விட்டார். 10 ஓட்டுக்கு ஒருத்தனை போட்டு 5 வீட்டுக்கு 5 பேரை போட்டு காசை கொடுத்து எப்படியாவது ஓட்ட வாங்கு. இதுல தூய்மை இந்தியா வேற பேசுது. தூய்மை இந்தியானா என்ன? குப்பை எழுதி கொட்டுறதா தூய்மை இந்தியா? தூய்மை இந்தியானா என்ன? பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, சாதிய இழிவு தீண்டாமை இல்லாத, ஒடுக்குமுறை அடக்குமுறை இல்லாத, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாத, பெண்ணிய அடிமைத்தனம் இல்லாத, மது மத போதை இல்லாத ஒரு தூய தேசம் படைக்கணும். அதான்டா உண்மையான தூய்மையான இந்தியா. எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி, எல்லாருக்கும் சரியான தரமான மருத்துவம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, குடிக்க சரியான தூய்மையான தண்ணீர், சுவாசிக்க நல்ல காற்று, நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், இதுவெல்லாம் இருப்பதுதான் தூய இந்தியா. வளர்கிற இந்தியா, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற இந்தியா, இது பஞ்ச பராரி இந்தியா. எந்த இந்தியாவில் நீ வாழ்ற?
நான் எந்த இந்தியால வாழ்றேன்? எந்த இந்தியா? விண்வெளியில பறக்கிற ஒரு பெண், வளர்ச்சி வளர்ச்சி, பேருந்துல இடிவுடியில நெரிசல சிக்கி வேலைக்கு போற ஒரு பெண், நடுத்தர வர்க்க பெண், அது ஒரு இந்தியா. வளர்ந்து விண்வெளியில பறந்து போற அது ஒரு இந்தியா. குடும்பத்தை காப்பாத்த வழியில என்று உடலை வித்து விபச்சாரம் செய்து வாழ்றாளே, அது ஒரு இந்தியா. எந்த இந்தியால நீ இருக்க? எந்த இந்தியா? ஓ இந்தியா. வளர்ச்சியின் குறியீடாக காட்டிய குஜராத்தில்தான் கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் இந்தியாவிலே அதிகம் வாழ்ற மாநிலம் குஜராத் தான். இது ஒரு கொடுமை. வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்க ஒடிசான்னு ஒரு மாநிலம், நுட்பமா கவனிக்கணும், ஒடிசான்னு ஒரு மாநிலம், அதுல 7 கிலோமீட்டர் அங்க மருத்துவமனையே இல்லை. தாய் உடம்பு முடியாம சாக கிடக்குறா, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தோல்ல குச்சியை வச்சுக்கிட்டு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி, எந்த தாய் தங்களை தொட்டியில போட்டு தாளாட்டாலும் அதே தாயை ஒரு தொட்டியில கட்டி தூக்கிக்கிட்டு 7 கிலோமீட்டர் நடந்து போறான். எங்க? மருத்துவமனைக்கு 7 கிலோமீட்டருக்கு. காரணம் என்ன? ஒவ்வொரு சிற்றூர்களையும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். இல்ல, அப்ப 7 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை கிராமம் இருக்கு? எந்த கிராமத்திலையும் மருத்துவ வசதி இல்ல, போக்குவரத்து இல்ல, ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி வசதி இல்ல, ஏன் சாலை சரியா இல்ல, குண்டுங்குழியுமா இருக்கு. ஆனால் 7 கிலோமீட்டர் தனக்கு உயிர் பால் ஊட்டிய தாய்க்கு உயிர் கொடுக்கணுமே, காப்பாற்றணுமே என்று அண்ணனும் தம்பியும் தூக்கிட்டு 7 கிலோமீட்டருக்கு போறான். அந்த அடிப்படை வசதி கூட இல்லாத கிராமத்தில் இருந்து எப்படா ஒருத்தன் நீட்டு தேர்வுக்கு தயாராகி வருவாங்கன்னா பதில் இல்லை. என்ன வளர்ச்சி நீ கண்டுட்ட? செத்து போன பிள்ளைய, செத்து போன பொண்டாட்டிய தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் தரலையாடா, தோல் ஒதுக்கிட்டு போறாடா ஊர் வரைக்கும் 20 கிலோமீட்டர் ஒருத்தன். இதுல என்ன வளர்ச்சி நீ பேசிட்டு இருக்க? என்ன வளர்ச்சி இருக்கு? கழிவறை கட்டிப்போ, கழிவறை கட்டிப்போ, விளம்பரம் வெங்காயம் வேற, சீ சீ, இது ஒரு அசிங்கம் என்று. அப்ப எங்க போறது? நாட்டின் பிரதமர் பேசுறாரு 2022 எல்லோருக்கும் வீடு. ஏன் 19 கொடுத்து முடிக்க முடியாத? ஏன்? அதுக்கு என்ன காரணம்? ஒரு லஞ்சம் வார்த்தையில் இனிப்ப தடவுறது. 2019 நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் என்னையே தேர்வு செய்தால் அடுத்து வர ஆண்டுகளில் உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு. ஏன் இப்ப இந்த ஆண்டு என்ன பண்றீங்க? இது வேலையே தான். இந்த திருப்பதியில் சொல்லுவாங்க, பாதி சிறைச்சு வச்சுட்டு போயிடும் அடுத்த மண்டைக்குன்னு. அதே மாதிரி பாதி வேலையை செய்யறது. ஏன் நீ இந்த 19 முடிக்க முடியாதா? 2022 எல்லாருக்கும் வீடு அப்படின்னு என்ன அர்த்தம்? வீடே இல்லாமல் பல பேர் வாழ்றான்னு அர்த்தம். வீடே இல்லாமல் வாழ்றவன கழிவறை கட்டி போனா நீ பைத்தக்காரனா இல்ல நாங்க பைத்தக்காரனா? எப்படி எப்படி இது எப்படி? விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால இந்தியா மின்சாரமே போய் சேராமல் 1000 கிராமங்கள் பேச்சு மட்டும் எப்படி? படா படா நகிகே, ஒரு உலக காமெடி. இவன் கை எங்கிட்டு அங்க பாக்குறான், கை எங்கிட்டு காட்டுறாரு இங்க பாக்குறான், கழுத்து சுலுக்கனதான் மிச்சம், ஒன்னும் மிஞ்சலைங்க. எப்படி இருக்கு பாருங்க. மின்சாரமே போய் சேராது 1000 கிராமங்கள் இருக்குன்னு அவரே சொல்றாரு. ஆனா எல்லாரும் மின்னணு பரிமாற்றத்துக்கு வாங்கிறாரு. ஏ, மின்சாரமே இல்லாத கிராமத்துல எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? நான் என்ன கேள்வி கேட்கிறேன், எங்க அம்மா தமிழிசை இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இந்த கட்சிகள் எல்லாம் அதிகமா ஓட்டு காசு கொடுக்குது காசு கொடுக்குதுன்னு ரோட்ல உட்காந்து போராடுறாங்க. எனக்கு என்ன வேதனை என்ன? அம்மா நீங்க தான் கருப்பு பணத்தை ஒழிச்சு விட்டீங்களே, அப்ப இந்த பணம் எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சு? என்னது அம்மா? கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு இல்ல, கேஷ்லெஸ் எக்கனாமி இல்ல, இந்த பைலட் மட்டும் கேஷ் எப்படிமா வந்துச்சு? பூரா ஃப்ராட், ஏமாற்று. இதுல இருந்து தெரியலையா உங்களால கழுப்பணத்தை ஒழிக்க முடியலன்னு? நீங்களே சொல்றீங்க காசு கொடுக்குறாங்க, எப்படி வந்தது காசு? பதில் யாருக்கு? ஏமாற்று. பணத்தை செல்லாது என்று சொல்லி கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என்று நீங்கள் சொன்னது போய் ஏமாற்று. நீங்களே சொல்லிட்டீங்க ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், பயங்கரவாதத்தை ஒழி, பணத்தை ஒழிச்சு பயங்கரவாதத்தை எப்படி ஒழிக்க முடியும்? என்ன ஏதாவது ஒரு 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 நேர்மறையான ஒரு சிந்தனையா இருக்கா? இல்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. கடைசியா இங்க வந்தீங்க, பணமில்லா பரிவர்த்தனைக்கு வாங்க, கேஷ்லெஸ் எக்கனாமி, மின்னணு பரிமாற்றம்,
சரி, இப்ப நீங்க இந்த புயல்ல எங்க கன்னியாகுமரி மாவட்டமே துண்டாயிருச்சு, பல ஆயிரம் மின்கம்பங்கள் கீழே விழுந்துருச்சு, மின்சாரமே இல்லை, இதுவரை இருட்டில் இருக்காங்க மக்கள். நீங்க சொல்லிட்டீங்க எல்லாம் மின்னணு பரிமாற்றத்துக்கு, செல்போன் டிரான்சாக்சனுக்கு. இப்ப 10 நாளா கரண்ட் இல்லையே, எப்படி செல்போன் டிரான்சாக்சனுக்கு வருவான்? இந்த கேஷ்லெஸ் எக்கனமியில அவன் என்ன பண்ணுவான்? ஏதோ அறிவா இருந்தவன் சிந்திக்கணுமா இல்லையா? எங்க ஆத்தா நிலத்துல வேலை பார்க்குது, 50 பேர் தோட்டத்துல வேலை செய்யறான், 50 பேருக்கு இந்த கேஷ்லெஸ் எக்கனமி எப்படி சம்பளம் கொடுக்கும்? எங்க அப்பத்தா, எங்க ஆத்தாலாம், எங்க அப்பத்தா ஒரு பசுமாடு வச்சிருக்கு, அந்த பசுமாட மேய்ச்சு அது 1 லிட்டர் பால் கறக்குது, அந்த தெருவில் இருக்கிற 10 வீட்டுக்கு ஊத்துது. நாங்க என்ன 1 லிட்டரே வாங்குறது இல்ல, 100 மில்லி ஊத்து பெரியதா, 200 மில்லி ஊத்து, 50 இப்படித்தான் ஊத்தும். அது மரக்கப்படியில காசை போட்டு விட்டுருவாங்க. இப்ப அந்த 1 லிட்டர் பசும்பாலை வந்து அந்த தெருவில் வித்து அந்த தெருவுக்கு தேவையான அந்த மக்களுக்கான பாலின் தேவையை நிறைவு செய்து, இது தற்சார்பு. அந்த தெருவிலே சண்டை முடிஞ்சிருது. இந்த பால் ஊத்த காசுல எங்க அப்பத்தாவுக்கு கத்தரிக்காய் தக்காளி இருக்காது, அந்த காசுல எரித்த வீட்டுல இருந்து கத்தரிக்காய் தக்காளி வாங்கிக்கிறோம். இந்த வாழ்க்கை முறைதான் தற்சார்பு, இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். உனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என் தோட்டத்துல முருங்கைக்காய் இருக்கு, ஆனா எனக்கு முருங்கைக்காய் அவனுக்கு கொடுத்துட்டு அவன் தோட்டத்துல வந்து மாங்காய் நான் வாங்கிக் கொள்வதுதான் தற்சார்பு. இதை தகர்க்கிறதுக்கான வேலை தான் இந்த கேஷ்லெஸ் எக்கனாமிங்கிறான். இப்ப நீ நுட்பமா இதை புரிஞ்சுக்கணும். என்னடா ஓட்டு கேட்காம எதை எதை பேசிட்டுருக்கிறாங்கிற, நான் ஓட்டுக்கானவனே இல்லை, உனக்கு மறுபடியும் சொல்லிட்டேன். நான் இந்த நாட்டுக்கானவன், எதிர்கால தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கைக்கானவன். அதை நான் கூட சொல்லலைன்னு வச்சுக்க, ஐயவனும் சொல்ல மாட்டான். இது நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இதுல நம்ம அப்பத்தா விற்கிற 1 லிட்டர் பாலுக்கு அவன் இந்த கேஷ்லெஸ் எக்கனாமியில எப்படி பணம் கொடுப்பான்? இங்கதான் இந்த இடத்துலதான் நம்ம கவனம் பண்ணும். இது யாருக்கான திட்டங்கள்? நாட்டின் மதிப்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் டெவலப், செல்போன் டிரான்சாக்சன் டெவலப். ஆனால் இந்த 100 கோடி மக்களுக்கும் செல்போனை கொடுக்கிறவன், அந்த செல்போனை உற்பத்தி செய்கிறவன் யார்? இது நம் கேள்வி. அதுக்குள்ள போடுற அட்டை இருக்கு, சிம் கார்டு, அதை தயாரிக்கிறவன் யார்? முதலாளி. இப்ப இது யாருக்கான திட்டம்ங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். மக்களுக்கானது இல்ல. இன்னும் மலை காடுகளில் பழங்குடி மக்கள் பல கோடி இருக்கான். காடுகள்ல வாழ்ற பழங்களை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தேனை எடுத்து வித்துக்கிட்டு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவனுக்கு எப்படி, அவன் எப்படி பணமில்லா பரிவர்த்தனைக்கு வருவான்? அவன் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? எப்படி வருவான்? ஒரு இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கவர்ச்சிகரமான வளர்ச்சி. பார்க்கும்போது பல பல கண்ணாடியா இருக்கும், பெரிய பெரிய கட்டடம்லாம் உயர்ந்திருக்கும், அதை சுத்தி கீழே போனீங்கன்னா பஞ்சடைஞ்ச குடிசை இருக்கும், பசியோடு வயிறு கிடக்கும். அதுதான் இந்தியா. நீ நல்லா கவனிச்சுக்கணும், நீ எந்த இந்தியாவில் இருக்க, எந்த இந்தியாவை வளர்த்தெடுக்க போறாங்கிறதா இங்க இருக்கிறது. நுட்பமா விளங்கணும். பாரதி ஒரு மகத்தான பாவலனவன், அவனை யாரும் கொண்டாடுறதில்லை. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினான், அவனையே நமக்கு பாப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல நுட்பமா விளங்கணும், அது யாருன்னு உனக்கு தெரியும். எவனும் கொண்டாடல. பாரதி சீமான் பாட்டன் என்று சொல்றாரு நக்கல் நையாண்டி. நான் கேட்டேன், ஏன் நேரு மாமாவா இருக்காரு, காந்தி தாத்தாவா இருக்காரு, சோனியா காந்தி அண்ணையா இருக்கு, ஜெயலலிதா அம்மாவா இருக்கு, பெரியார் தந்தையா இருக்காரு, பாரதி எனக்கு பாட்டனா இருந்துட்டு போறானடா, உனக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம்னு பல பேசிட்டு இருக்கிறான். இவங்கதான் தமிழ்நாடுங்கிறதே கண்டுபிடிச்ச மாதிரி. அவன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடிட்டு போயிட்டான். அவன் அப்பவே இலக்கியங்கள்ல இருக்கு தமிழ்நாடு என்பது. தமிழ்நாடு என்று பெயர் நாங்கள் சூட்டினம் என்று சொல்கிறவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று 76 நாட்கள் ஒருத்தன் பட்டினி இடந்து செத்தான் சங்கரலிங்கனார் ஒருத்தன். அவனை எவனும் பேசுறது இல்லை. அவனை எந்த இடத்துலயும் இந்த திராவிட இயக்கங்கள் மாலை போட்டு மரியாதை செய்வது இல்லை. திமுகவே செய்யல, அதிமுக சுத்தம் அது முடிஞ்சது. சங்கரலிங்கனார்னா யாருங்க, எந்த ஊருங்க, அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கு. ஏன்னா எல்லாருமே அறிஞர்கள். பாரதி சொல்றான், இந்த துயரத்தை
இது போல நிலைமை வந்துடும் நினைச்சானே என்னவோ. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை கருக திருவுளமோங்கிறான். எதை சொல்றான்? இந்த கேடுகட்ட நிலைமையை. எவ்வளவு போராடி, எவ்வளவு ரத்தம் சிந்தி, எவ்வளவு உயிரை கொடுத்து இந்த விடுதலையை பெற்றோம், இந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை கட்டி காத்தோம், இதை கருக திருவுளமோ என்று கதறான். தண்ணீர் விட்டாடா வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோங்கிறான். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. கட்டிருக்க வேட்டி சட்டை மட்டும்தான் வெள்ளையாரு பூரா. இதனாலதான் பாருங்க, நாங்க எவனுமே இந்த கரை வெட்டிக்கிட்டு இல்லை, வேட்டியில கூட கரை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்க. இந்த கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு உள்ள தூய்மையோட நீ மக்களை சந்திக்க தயாரா இருந்தா இந்த தேர்தல எங்களை நீ வீழ்த்திட முடியுமா? சத்தியமா முடியாது. அண்ணாவை பெரிதும் மதிக்கிறவர்கள், அண்ணாவின் வழியில் நடக்கிறவர்கள் அண்ணா சமாதிக்கு வாங்க, சத்தியம் செய்யுங்க. நாங்க ஒரு ரூபா கொடுக்க மாட்டோம், கொடுத்ததில்லை, சொல்ல முடியுமா? ஜெயலலிதா இதய தெய்வம், உண்மையிலே இதயத்துல தெய்வமா வச்சு வணங்குறேன்னா வரிசையா வா. அடிக்கடி போய் எல்லாரும் சத்தியம் பண்றீங்களாங்க, ஒரு சத்தியம் பண்ணு. ஒரு ரூபா கூட நாங்கள் வாக்குக்கு கொடுக்க மாட்டோம், கொடுத்ததில்லை, சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் என்னது கட்சி? அதுல எங்களுக்கு ரெட்டலை கிடைச்சிருச்சு, எங்களை வீழ்த்த முடியாது, நாங்க பெரிய கட்சி. கட்சியும் இல்லது கம்பி, என்ன பேசிக்கிறீங்க? கட்சினா நான் கட்சி, கொள்கைனா எங்கது கொள்கை? மக்களை சந்திச்சு பேசு, கருத்தை சொல்லு. ஒருத்தர் என்ன, நாங்க ஏன் கூட்டம் போட்டு பேசுறோம், எங்ககிட்ட கருத்து இருக்கு கொடுக்குறோம், உன்கிட்ட அது இல்ல காஸ்டா இருக்கு கொடுக்குற, இதுதான் நடக்குது. சொல்லுங்க, வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, என்ன செய்வீங்க? ஊழலை ஒழிப்பியலா, லஞ்சத்தை ஒழிப்பியலா? முடியவே முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உங்களை எல்லாம் ஒழிக்கிறது. வேற என்ன இருக்கு செய்ய முடியாது உங்களால்? எல்லாத்திற்கும் கமிஷன், 10 விழுக்காடு 15 விழுக்காடு காசு. மாத்திரையா, மருந்தா, தண்ணீரா, கடையா, கல்லூரியா, பள்ளிக்கூடமா, எது வேணாலும் காசு. நீங்க தான் பாத்தியல, உங்க அம்மா வாழ்க்கையிலே படிச்சுக்கிற வேணாமா? எத்தனை ஏக்கர்ல எஸ்டேட்டு கொடநாட்டில், 100 ஏக்கர்ல சிறுதாவூர்ல பங்களா, போயஸ்ல பெரிய வீடு எல்லாம் இருந்துச்சு. கடைசியா என்னாச்சு நிலைமை? எப்படி செத்தம்னே தெரியாம செத்து போனாங்க. அவங்களுக்கே அந்த நிலைமைனா உங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. 1.5 கோடி தொண்டரை வச்சிருக்க கட்சி நீங்க, செத்தனைக்கு 1 லட்சம் பேர் கூட ஜெயலலிதா மரணத்துக்கு வரல. நுட்பமா விளங்க, அப்பேற்பட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கே அந்த நிலைமைனா உங்க மரணத்துக்கு பிறகுலாம் என்ன சொல்றது? அதுக்கு மேல எவனும் சிந்த மாட்டான். மனசாட்சிக்கு பயந்து நேர்மையா அந்த மக்களுக்காக உழைக்க தொடங்குங்க. இதெல்லாம் கொடுமை. அதுல ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, நம்மால ஆதரிச்சு விடுங்க, அவர் வந்தாதான் நீங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும், நாங்க வந்தாதான் நாடு நல்லா இருக்க முடியும். தயவுசெய்து நீங்க எங்களை ஆதரிச்சு விடுங்க. என்னமோ ஒண்ணு, இந்த கேடு கட்ட நாடாயிருச்சு. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் சாகவோ அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ உயிர் வெல்லமோ என்று பாடுறான் மகாகவி பாரதி. நமது பாட்டை நமக்கு தான் பாடுறான். அவன் காலத்துல என்ன சொல்றான்? வெள்ளைக்காரன் கொள்ளை கொண்டு போனான் செல்வத்தை, நமது வைரங்களை, தங்கத்தை, நிலக்கரிய எல்லா வளங்களையும் அவன் கொண்டு போனான். அதை பார்த்து நமது பாட்டன் பாடினான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோன். இப்ப ஒரு வள வேட்டை நடக்குது, திருட்டு இல்ல வேட்டை. என்ன வச்சிருக்கிற, என்ன இருக்குது உனக்கு? நுட்பமா பாரு. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ன சொல்றான், என்ன சொல்றான், படிக்கிற பிள்ளைகள் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவானதாக இல்லாமல் மாற்றிட்டார்கள். இது எவ்வளவு ஆபத்தானது! இந்த உலகம் ஒரு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எந்த வழியில? வளர்ச்சி என்கிற பெயர்ல. அவன் என்ன சொல்றான்? நீங்கள் மனிதர்களே, நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையெடுக்க தொடங்குங்கள். இது எவ்வளவு பெரிய வழியை தரக்கூடியது, படிச்சு பாருங்க. கிளாடு பூரிங்கன்னு பிரான்ஸ் நாட்டு மண்ணியல் அறிஞரவன், அவன் பாருங்க கண்ணீர் வருது அவன் சொல்லும்போது, படிக்கும்போது. என் அன்பு பிள்ளைகளே,
வாருங்கள், ஓடி வாருங்கள். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் மரண படுக்கையில் கிடக்கிறாள், சாக கிடக்கிறாள். 18 வயதிலேயே நம் தாயை பாட்டி ஆக்கி விட்டோம். அவ்வளவு பாடுபடுத்திருக்கிய அவன் என்ன சொல்றான், மனிதன் இவருங்க இந்த ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு வளங்கள் மீது கை வைக்காத வரை காடு காடாக இருந்தது, கன்னிகளியாம இருந்ததுன்னு எழுதுறான். ஆறு ஆறாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது, ஏரி ஏரியாக இருந்தது, எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் மனிதன் பேராசப்பட்டான், பணம் பணம் என்று ஓடுனான், எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டான். நம் இயற்கை தாய் பூமி அன்னை சாக கிடக்கிறாள், அவளை காப்பாற்ற ஓடி வாருங்கள்ங்கிறான். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நாம ஒரு உடல், ஒரு ஒரு மனித உயிர், நம்ம இதயத்தை எடுத்துட்டு, சிறுநீரத்தை எடுத்துட்டு, மூளையை எடுத்துட்டு, என்ன இருக்கு எனக்குள்ள? அப்படி மலையை வெட்டிட்டு, பூமியை குடைஞ்சு மீத்தேன் எடுத்துட்டு, ஈத்தேன் எடுத்துட்டு, ஹைட்ரோ கார்பன் எடுத்துட்டு, நிலக்கரியை எடுத்துட்டு, நீரை புறா உறிஞ்சி வித்துட்டு, என்னடா இருக்கு நம்ம அன்னைக்கு பூமி தாய்க்கு என்ன இருக்கும்? இது எப்ப நீ சிந்திக்க போற? பூமி செத்துருச்சு, எப்படி நீ வாழ்வ? எப்படி பூமி செத்துருச்சுன்னு சொல்ற சீமான்? பனை மரமும் தென்னை மரமும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு செத்துருச்சு. ஏன் பூமி செத்துருச்சு? உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது, இதை நீ நன்கு புரிஞ்சுக்கணும். படிச்சு படிச்சு என் பெரிய தகப்பன் அம்மாவார் சொல்கிறார், பனை மரம் ஒரு வறண்ட நில பயிர், பாலைவனத்தில் வராது பனை மரம், ஆனால் வறண்ட நிலத்தில் வரும். வறண்ட நிலத்தில் வரக்கூடிய பனை மரமே கழுத்து முறிஞ்சு சாகுதெல்லாம் உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நுட்பமா விளங்கணும். இன்னும் ஒருபடி நமது பாட்டனார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை என்னும் படிமம் கொள்ளுங்கிறான். முல்லையும் குறிஞ்சியும் திரிஞ்சு நல்ல இயல்பை இந்த நிலம் இழந்து எப்ப இழக்குது? நீ நீரை உறிஞ்சி விக்கிற, அது எப்படிப்பட்ட செயல்? எப்படிப்பட்ட செயல்? எப்படிப்பட்டது? அமெரிக்க ஒரு பேராசா பில் முல்லிசன் அவர் பேரு, அவரு ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு இருக்கிற பழங்குடி மக்களின் தலைவன் ஒருத்தன். அவன் விவசாயம் பாக்குறான், எப்படி பாக்குறான்? குச்சிக்கிட்ட போய் எப்படியே குத்துறான், உழுகல நிலத்தை குச்சிக்கிட்ட குத்தி குத்தி ஓட்டையை போட்டு அதுல விதையை போட்டுட்டு தண்ணீரை ஊத்தி பெருவரல்ட்டு அப்படி 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 மூடுறான். அங்க ஒருத்தர் டிராக்டர் வச்சு உழுகுறான், ஆழ்குழாய் கிணறு போர்வெல் போட்டு தண்ணியை உறிஞ்சிறான். அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த பில் மொல்லிசன் இந்த பழங்குடி மக்களின் தலைவன்கிட்ட கேக்குறான், நீ என்ன இப்படி ஒரு விவசாய முறையை செய்யறான்? அந்த பண்ணையார், அந்த பெரும் இலக்கிறார், அவர் அப்படி உழுது அப்படி பெரிய குழாயை போட்டு தண்ணியை உறிஞ்சி விவசாயம் பாக்குறார, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவன் கைகட்டி சொல்றான், அந்த பழங்குடி மக்களின் தலைவன், ஐயா நான் என் தாயின் மாரில் பால் குடிக்கிறேன், அவர் அந்த மார அறுத்து ரத்தம் குடிக்கிறார். இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் நீ புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது வந்து நீ ஓட்டு போடுவாய்ங்கிறதுக்கு இல்ல, நீ நாசமா போயிடுவாய்ங்கிற பயத்துல பேசிட்டுக்கிறேன், நீ போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில பேசிட்டுக்கிறேன். உனக்கு புரியுதா? எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தான், அவன் செத்துட்டான் 75 வயசுல, இன்னும் 10 வருஷம் எவனா சாய வேண்டியவெல்லாம் இருக்கான். அவர் இருந்திருக்க வேண்டிய ஒரு மகத்தான மனிதனை காப்பாற்றாம விட்டுருச்சு தமிழ் சமூகம், அவனை கொண்டாடல. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வேளாண் பேரறிஞர் நமக்கு கிடைச்சான், எங்க அப்ப. அவன் இன்னும் 10 ஆண்டுகள் இருந்தான, இந்த மகனுக்காக பேசி பேசி அவன் நிறைய அறிவை கொட்டி இருந்திருப்பான். அவன் கற்பிச்சதுல ஒன்றுதான் ஒன்று வந்து நான் அவனுக்கு சொல்றேன், என்ன? அவன் இல்ல, இப்ப அவன் பிள்ளைகள் தான் இருக்கும், நாங்களும் பேசலைன்னா யாரும் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. உலகத்துல தண்ணீரை விற்பனை செய்தது போல உலகத்திற்கு இந்த முதலாளிகள் செய்த துரோகம் எதுவும் இல்லை. 800 கோடி மக்கள் நாம இருக்கோம் உலகத்துல, 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு. இதை சொன்னது யாரு? தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள். 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு, மீதி 700 கோடி மக்களுக்கு என்ன செய்வ? 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. இதை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காமல், 2 விழுக்காடு தான் இருக்கிறா, இதை விட்டால் நிறைய சம்பாதிக்கலாம்னு சிந்தித்த முறைதான் உலகத்தின் முதல் துரோக சிந்தனைக்குரிய முறை. வித்துட்டான். ஒரே கேள்விதான் நான் உன்கிட்ட கேட்பேன், தண்ணீரை நீ கடையில் போய் போத்தலில் வாங்கி குடிக்கிற,
மனிதனை தவிர வேற எந்த உயிரினம் கடையில் வாங்கி குடிக்க முடியும்? இந்த கேள்விக்கு யார் எடுத்த பதில்? சிட்டு குடிக்குமா, காக்கை குடிக்குமா, கொக்கு குடிக்குமா, தேனி குடிக்குமா, வண்டு குடிக்குமா, வண்ணத்து பூச்சி குடிக்குமா, யானை குடிக்குமா, பூனை குடிக்குமா, கரடி குடிக்குமா, சிங்கம் குடிக்குமா, நரி குடிக்குமா, நாய் குடிக்குமா? வாய்ப்பு இருக்கு. எப்படி? நீர் என்பது மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் ஆகாரம் நீர். நீரின்றி அமையாத உலகு எனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று தமிழ் மறை பதிக்குது. மண்ணிலிருந்து தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடுகிறார். நீர் இல்லாம ஒண்ணு இல்லை. ஆனால் அந்த நீர் வியாபார பொருளாக ஆனது, மிக உயர்ந்த சந்தை பொருளாக ஆனது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறது நீங்க கற்பனை பண்ணிப்பார். உனக்கு காடுகள் இருந்துதான் அருவி வந்தது, அதிலிருந்து ஆறு வந்தது, அதிலிருந்து நீர் வந்தது, நீர்ல இருந்தா சோறு வந்தது, சோறு வந்ததுக்கு அப்புறம் உயிர் வந்தது, உனக்கு வாழ்க்கை வந்தது. ஆனால் இன்னைக்கு காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீ தொட்டி கட்டி தண்ணி ஊத்துகிறாய் என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய கொடுமைன்பார். நீ தண்ணியை தொட்டி கட்டி ஊத்துற, அப்ப எங்க போயிட்டு இருக்க ஒரு நாடுன்பார். அதுல என்ன பண்ற, தண்ணி தொட்டியில நீ முறையா ஊத்துறது இல்ல, எத்தனை லட்சம் உயிர்களுக்கு நீ ஊத்திடுவ? ஒரு கடமைக்கு ஒரு தொட்டியை கட்டி ஊத்திட்டு வந்துடுற. அது யானை போன்ற தும்பிக்கை இருக்கிற மிருகங்கள் வந்து அப்படி தும்பிக்கை விட்டு தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா குடிச்சிருது. ஆனால் நான் பார்த்த ஒரு காட்சி, ஒரு காட்டு எருமை தவிச்சு போய் அந்த தொட்டியை தொட்டியை சுத்தி வருது, அப்படி கண்ணீர் வடியுது எனக்கு. இந்த பாவம் இவன் எவனையுமே வாழ விடாது. நான் உன்னை நல்லா சொல்லி வச்சுக்கிறேன், அடிச்சுட்டான் உன் நிலத்தை, நீ எதை பத்தி கவலைக்கிற? நீ இவன் கொடுக்குற காசை வச்சு எம்பிட்டு நாள் வாழ்ந்துருவ? எம்பிட்டு நாள் வாழ்ந்துருவ? நீ எவ்வளவு நாள் வாழ்ந்துருவ? பெரிய பாடையை கட்டி பெரிய தேரை கட்டி தூக்கிட்டு போனாலும் செத்தது செத்ததானே ராஜா? நீ என்ன ராஜா வளர்ந்துற போற? என்ன பண்ணிடுவ நீ? நீ என்னைக்கு இந்த சிந்தனைக்கு வரப்போற? என்னைக்கு வரப்போற? இதை வந்து உங்க ஐயா ரஜினிகாந்த் பேசி வர உனக்கு சொல்லி கொடுப்பார. உனக்கு காடுனா என்னன்னு கேளு. காடுனா என்ன? மரம்னா ஒரு மனிதனுக்கு எத்தனை மரம் வேணும்னு கேளு. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் வேணும். நீ வச்சிருக்க இந்த நெருவில் இருக்கிற எல்லாம் ஓ மரமா? இது ஒரு மறைமுக போர் நடக்குது, பய வார் நடக்குது. உன் நாட்டு மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு அவன் மரங்களை கொண்டாந்து நடுறான். அது நடுறதுனால என்ன? அதுல பறவைக்கு கனி இருக்காது, பறவைக்கு உணவு இருக்காது, பறவை கூடு வெட்டி வாழ முடியாது, பறவை அழிஞ்சிரும். பறவை அழிஞ்சிருச்சுன்னா என்னாகும்? மற்ற உயிரினங்கள், வண்ணத்து பூச்சி, சிட்டு, இந்த தேனீக்கள், பூச்சிகள், வண்டுகள் இதெல்லாம் செத்துரும். செத்துருச்சுன்னா என்னாகும்? உணவு நீ விளைப்ப, அது முளைக்கு காய்க்காது. ஏன்? உற்பத்தியை பெருக்க முடியாது, உயிர் பெருக்கம் ஏற்படாது. அப்ப உயிர் பெருக்கம் ஏற்படாத போது உற்பத்தியை பெருக்க முடியாது. உற்பத்தியை பெருக்க முடியாத போது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நீ சந்திப்ப. அப்ப உணவு பஞ்சத்தை சந்திக்கிற நாட்டில் அவன் விளைவிக்கிற பொருளை சந்தைப்படுத்த முடியும். இதுதான் நுட்ப அரசியல். இதை நீ விளங்கணும். நீ என்ன மரத்துக்கு போய் பேசிட்டுக்கிறான், பூச்சிக்கு போய் பேசிட்டுக்கிறான், வண்டுக்கு போய் பேசிட்டுக்கிறான்? நீ எது செத்தாலும் நீ பார்க்க இருக்கிற. இப்ப ஒரு யானை சத்துன செய்தியில பாக்குற, நாலு டால்பின், அது போல ஒரு அன்புமிக்க உயிரினமே நீ பார்க்க முடியாது. நாலு டால்பின் செத்து கரை வந்துச்சு, யாருமே பேசல, எந்த தொலைக்காட்சியுமே பாதிக்கல. ஏன்னு கேட்டியா நீ? ஏன் நாலு செத்தது? என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் செத்து வந்துச்சு? கடலுக்குள்ள நீர் நஞ்சாய் கொண்டிருக்குது. நீ காசிமேட்ல நேற்று செய்தியில நீங்க பாத்திருப்பிய, என்ன ஆயிடுச்சு? உள்ள கொண்டு போன எரிவாயு கொண்டு போனால வேடிச்சிருச்சு, அது கசிவு ஏற்பட்டுருச்சு. அந்த கசிவு எப்படி அப்படி வந்து வந்து ஒரு அழுக்கு நீர் தவிக்கிறான் நம்மால், என்ன செய்வான் நீ? அந்த தண்ணி எங்க போகும்? கடலுக்குள்ள. கடலுக்குள்ள போனா கடல் நீர் என்ன ஆகும்? நஞ்சாகும். அதை அதுல வாழ்ற உயிரினங்கள் மீன் விஷமாகும், அதை சாப்பிட்ற நாங்க சாவோம். ஏன் செத்தோம்னு தெரியாம செத்துருவோம். இந்த மாதிரி கசிவு வந்துரும், குழாயை பதிக்காதேன்னு நாங்க சொல்றோம், அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் என்ன ஒரே வார்த்தை சொல்லுவான்? வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். கேரளாவில் ஏன் அணுவில் வைக்கல? அவன் போய் சொன்னான் இதே மாதிரி அணுவில் வைக்க போய் சொன்னான். அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமில? ஒரே வார்த்தை நல்லா கவனிச்சுக்க, நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முக்கியம்ட்டான். இதை நல்லா விளங்கிக்கொள்ளணும். அதுதான் அதுதான் பாதுகாப்பு. வளர்ச்சி என்பது என்ன? வளர்ச்சி என்ன? வளர்ச்சி வேகமா போய் விபத்துல சாகிறதா? வளர்ச்சி அதுதான் வளர்ச்சி. சுத்த பைத்தியக்கார பைய கூட்டம், காவிரில தண்ணி திறந்து விடுறான். தண்ணி திறந்து விட்டா தண்ணி வரல, நுரையா வருது.
எவ்வளவு உயரத்துக்கு ஒரு பணம் உயரத்துக்கு நுர வருது. இப்படி பாக்குறான் விவசாயிகளை, என்னடா நுர போகுது. நம்மால் சொல்லி மட்டும் மாதிரி சோப்பு குடிச்சு மக்கள் குளிச்ச சோப்பு தண்ணி கிடையாது. அவன் என்ன பண்றான், நுட்பம் வழங்கணும், ஆலை கழிவுகளை எல்லாம் சேர்த்து வச்சிடறான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கும் போது வெட்டி விட்டுறேன். நல்லா என் தம்பி தம்பிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த ஆலை கழிவு என்பது நஞ்சு. இந்த நஞ்சு நீர்ல ஓடி வரும்போது ஆறு முழுக்க நஞ்சாகுது. ஆறு ஓடி வரும்போது நிலத்துக்குள்ள இறங்கும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. என் நிலமும் நஞ்சாகி விஷமாயிருது. அதில் விளைகிற அத்தனையும் நஞ்சாயிருது. இந்த தண்ணீரை குடிக்கிற தவிர்க்க முடியாத உயிரினங்கள் அத்தனையும் செத்துருது. காக்கை, சிட்டு, கொக்கு, யானை, புலி எல்லாம் செத்துருக்கும். அப்படின்னா எது வளர்ச்சி? எது வளர்ச்சி ராஜா? எது வளர்ச்சி? காரலினா செத்துருவியா? காரலினா செத்துருவியா? நீரும் சோறுலினா செத்துருவியா? எதை நீ எங்கிருந்து ஆரம்பிக்க போற? உனக்கு அடிப்படையே பிரச்சனையா இருக்கு. காலையில ரயில்வே காலனி கூட்டிட்டு போனாங்க, ஒரே அழுக. ஏன்? எந்த அடிப்படை வசதி இல்லை. மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமா என் நிலத்தை மாத்திட்டான். அழுக்கு மனிதர்களாக எங்களை மாத்திட்டான். ஒரு அறம் சார்ந்த வாழ்ந்த இனத்தின் கூட்டம், அறத்தின் மடிவென்று வாழ்ந்த ஒரு மறவர் கூட்டம் மானம் இழந்து நிக்கு, கையேந்தி நிக்கு. இங்க பாரு, நுட்பமணி விளங்கிக்கணும். நீங்க எல்லாருமே மனிதனை எல்லாம் பேசலாம். உலகத்தில் எல்லாருமே மனிதனை எல்லாம் பேசலாம். தமிழர்கள் மட்டும்தான் உயிர்ம நேயம் பேசலாம், உயிர் நேயம் பேசலாம். இங்க பாரு, இந்த கிழமை இருக்காம பாருங்க. காக்கை குருவி எங்கள் சாதினா, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெங்கும் யாமின்றி வேறில்லைன்னா. எல்லாம் நான் தாண்டா, மரம் நான் தாண்டா, செடி நான் தாண்டா, அந்த நீர் நான் தாண்டா, எல்லாம் நான் தாண்டாங்க. காக்கை குருவி எங்கள் சாதியினை நேச்சவன் தமிழன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு வாடினதுக்கு உயிர் வாடி நின்றவன் எங்கள் மூதாதை வள்ளலார் பெருமகன். நல்லா கொஞ்சம் புறப்புறம் வெண்பாம பாடுது. கொடைகள்லயே ஏண்டா சிறந்த கொடையை, சிறந்த கொடையாலேயே பாரியும் பேதனும் போற்றப்படுகிறார்கள். அதுக்கு அது ஒரு விளக்கம் சொல்லுது. என்ன விளக்கம் சொல்லுது? அதை ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அழகா எழுதுறாங்க. அதை கொடை மடம், கொடை மடமை என்கிறார். கொடையில என்னடா மடம்? மடத்தனமா இருக்கும், ஆனால் அது சிறந்த கொடை. கொடையில சிறந்த கொடை எது? ஒருத்தர் கேட்டு கொடுக்கறது கொடைதான். எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டு கொடுக்கிறதுங்கிறது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை இல்லை. ஏன்? அவன் கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். தன்மானத்தை இழக்க வைத்து ஒருத்தனுக்கு கொடுக்கிற கொடை சிறந்த கொடை இல்லை. அப்ப எது சிறந்த கொடை? கேட்காமலே கொடுப்பது. ஒருத்த முகம் வாடி போயிருக்கு, ஏதோ பசியோட பாம்பு இருக்கு, பிள்ளை இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்து போய் சாப்பிட்டு வாப்பா என்று சொல்வது கொடைதான். ஆனால் அதுவும் சிறந்த கொடை இல்லை. அப்ப எது சிறந்த கொடை? கேட்கிற திறனற்ற உயிர்களுக்கு ஒருவன் கொடுக்கிறான் என்றால் அந்த கொடைதான் ஆக சிறந்த கொடைங்கிறான். அப்படி கொடுத்த பெருமக்கள் பாரியும் பேகனும் தான் கொடையாளர்களில் சிறந்த கொடையாளர்கள் என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது. பாரி முல்லைக்கு தேரை கொடுத்தது வந்து, அது முல்லை கொடிக்கு போயிட்டு ஒரு சேவகன் அனுப்பி அந்த இடத்துல முல்லை கொடி தள்ளாடிட்டு குச்சி உண்டிட்டு வா, முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் வீட்டுக்கு போற நேரத்தில் இந்த கொடிக்கு ஒரு இடையூறு வந்துருமோன்ட்டு அந்த தேரை நிறுத்திட்டு நடந்து விட்டான். அப்படின்னா அதுக்கு பேர் அது மடத்தனம். ஆனால் ஆக சிறந்த கொடை, என கேட்கும் திறனற்ற ஒரு உயிருக்கு விட்டுட்டு போறான் பாரி. பேகன் மயில் குளிர்ல நடுங்குது, எனக்கு நடுக்கமா இருக்கு, போர்வலான்னு கேட்கல. கேட்கும் திறனற்ற மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன். அது ஒரு மடத்தனம், ஆனால் ஆக சிறந்த கொடை. அப்ப இதுல என்ன தெரியுது? என் முன்னோர்கள் உயிர் நேயர்கள் என்பது தெரியுது. நுட்பமா விளங்கிக் கொள்ளணும். ஒரு தலைவன் வேகமாக தேரை ஓட்டி கொண்டு போறான், தேர் ஓட்டி ஓட்டுறான், தலைவன் உட்கார்ந்துருக்கான். அந்த தேரை அலங்கரிச்சு மணிகள் தொங்க விட்டுருக்கான். மணிகள், அந்த மணிகள் சல் 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 சல்னு சத்தம் போட்டுக்கிட்டே வருது. காட்டுக்குள்ள நுழையுது தேர், நிப்பாட்டு தேரைங்கிறான். மணிகளை எல்லாம் சத்தத்தை அடக்குங்கிறான். காரணம் என்ன சொல்றான்? பூக்களில் வண்டுகள் தேன் குடித்துக் கொண்டிருக்கும், பூக்களில் தேன் சிட்டுகள் தேன் குடித்துக் கொண்டிருக்கும். இந்த மணியின் சத்தத்தில் அது பயந்து அதிர்ந்து ஓடிய போகுது. அதனால இந்த மணிகளை சத்தம் எழுப்ப விடாமல் அடக்குங்கிறான். தாதுவும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆர்த்த மான்வினை தேரன் என்று அகநான் உருவாடுது. எப்படி இருக்கான் பாருங்க உன் முன்னவர்கள். எப்படிப்பட்ட இனத்தில் நீ பிறந்தவன்? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த பறவர்கள் தான்.
எல்லாரும் அரிசி மாவுல கோலம் போடல, கல் மாவுல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான். தமிழன் மட்டும்தான் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவுல போட்டான் கோலம். இப்ப எவ்வளவு அறத்தில் வழி நின்று இருக்கான் பாரு. இவன் இவன் வந்து 50 ரூபாய் 500 ரூபாய்க்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறான். மானத்தையே வீரத்தையே உயிராக வச்சு வாழ்ந்த இன மானங்கட்டு கையெழுந்து பிச்சை எடுக்கு. இந்த நிலையில் இருந்து நீ மீளணும். முதல்ல நீ யாருன்னு உணரு. அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்துல எகிப்துல வந்து அவன் வந்து கல் ஒரு அணைய கட்ட, நயில் நதியில அணைய கட்ட போராடுறான், தோத்துக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பாஞ்சு வருகிற காவிரியை தடுத்து கல்லணையை கட்டி நிறுத்திப்பறான் நம்ம பாட்டன் கரிகால் பெருவள சோழன். 1800 ஆண்டு அந்த பரம்பரையில் வந்தவனா நாம்ங்கிறத நீங்க கேட்டுக்கணும். படிக்கிறது இல்லை. இன்னைக்கு தானே மரக்க உலோகங்களால கப்பல், அன்னைக்கு வெறும் மரப்பலகைகளால கப்பல். 60,000 யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் நமது பாட்டன் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் சண்டை போட்டிருக்காங்கன்னா உன்னால கற்பனை செய்ய முடியுதா? அதுல 60,000 யானைகளுக்கு ஏற்ற வீரர்கள், அப்புறம் போர் கருவிகள், அந்த யானைகளுக்கெல்லாம் சோறு ஏற்றிட்டு போயிருக்கான். போய் சண்டை எப்படி போட்டான்? ஒண்ணுங்க இல்ல, 60,000 யானை வரிசையா நிறுத்திட்டான். உலகம் பூரா குதிரைப்படை தான், நம்ம பாட்டன்றதும் யானைப்படை, நம்ம பூரா யானைப்படை. அவன் குதிரை, குதிரையில தீனா நின்றுகிட்டு இருக்கான், இவன் இவ்வளவு பெரிய யானையில நின்றுகிட்டு இருக்கான் வேலோட வாளோட. அவன் பார்த்தான், கற்பனை பண்ணி பாரு, 60,000 யானை எல்லாரும் கீழே போட்டு கும்பிட்டான். சண்டையே போல. எப்படிப்பட்ட கூட்டத்துல பிறந்துட்டு இப்படி கூட்டம் கூட்டமா நின்று காசு வாங்கிட்டு இருக்கிறியே, கேவலமா. என்ன பண்றது? ஒரு பக்கம் பெருமை மிக்க என் இன முன்னோர்கள் பிறந்த இனத்தில் நான் பிறந்துட்டனே அப்படின்னு பெருமையடையுது. எப்படி இன்னொரு பக்கம் இந்த கேடுகட்ட கூட்டத்துல சிக்கிக்கிட்டமே அப்படின்னு சீர்மையடைகிறதா? எங்க புலப்பத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சிறந்தரியல, நீங்க கேடுகட்டா என்னடா போம்டா புலப்ப பார்த்துட்டு, நம்மளும் இருக்கிறவரை அதை நிம்மதியா இருந்துட்டு போம்டா, விட்டுட்டு போக முடியல. ஏன் உங்க கூட பிறந்து தொலைச்சிட்டான், உங்க வயிற்றுல பிறந்து தொலைச்சிட்டான். என்ன பண்றது? எல்லாத்தையும் படிக்க சொல்றாங்க. அவன் லெலின படிக்கிறான், இந்த ஸ்டாலின படிக்கிறான், இந்த ஸ்டாலின் இல்ல ஜோசப் ஸ்டாலின படிக்கிறான். அவன் ஒரு அருமையா உன்னை கற்பிக்கிறான் ஜோசப் ஸ்டாலின். அவன் படிச்சுட்டு வரும்போது ஒண்ணு சொல்றான் நமக்கு, எனக்கு தான் சொல்றான். என்ன சொல்றான்? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இல்லடாங்க. வெல்ல முடியாத படை ஒன்று இருந்ததாகவே வரலாற்றில் செய்தி இல்லைங்க. அதனால அது என்ன சொல்ற, அதனால அதிமுக தோக்கடிக்க முடியாதுங்க, அதிமுக தோடிக்க முடியும். நான் ஏன் அடிக்கிறேன்? நீ ஏன் அடிச்சு முடிச்சு போயிடுவேன். நீ கொள்ளையடிச்ச காசெல்லாம் கொடுத்து முடி. இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையா இருந்தா காசு மட்டும் கொடுக்க விடலைனா 1 ரூபாய் கட்டுத்தோட வரமாட்டா நாம் தமிழ் கட்சிதான் வெல்லும். என்ன என்ன பயங்காட்டுறதுங்கிறீங்க? நீ பேசுறதெல்லாம் சரிதான்டா தம்பி, ஆனா காசு இல்லையடா, பணம் இல்லையடா. மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதுக்கு? மக்களுக்கு சேவை செய்யணும் மனம் தானே தேவை. நல்ல மனம் இருந்தா போதாதா சேவை செஞ்சிட முடியாதா? சேவை செஞ்சிட முடியாதா? என்ன சேவை செஞ்சிட்டீங்க காசை வச்சு? நீங்க ஒரே கேள்விதான் என் தம்பி தங்கிட்ட, என் அன்பு சொந்தங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பணத்தை முதலீடு செய்ய வருகிற முதலாளி, பணத்தை முதலீடு செய்கிறவன் முதலாளியா தலைவனா? முதலாளி. எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவானா லாப தேவைக்கு வருவானா? இதான அடிப்படை கேள்வி. 100 கோடியை போடுகிறவன் 1000 கோடியை எடுத்துக்கொள்ள முடியும், நம்பிக்கையில போடுறான். அதான் இங்க இருக்கிற ஆபத்து. அத கவனத்தில் எடுத்துக்கணும். நீ ஒண்ணு, நான் ஆர்கே நகர் தொகுதிக்கு பேசுறேன், தமிழ்நாட்டுக்கு பேசுறேன் அப்படின்னு இல்ல, அகில இந்தியாவுக்கு பேசுறேன், அனைத்து உலகத்துக்காக போயிட்டு இருக்கிறேன். இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. ஏன்னா நாடை வித்துட்டாங்க. நான் சொல்றேன், நீ யாரும் நம்ப மாட்டற. இப்ப நீ வங்கியில பணம் போட்டினா எடுக்க முடியாது, ஒரு நாள் எடுக்க முடியாதுன்றான். அப்புறம் நீ கத்துவ, ஏற்கனவே பணம் செல்லாததுக்கு 2 நாள் திட்டினேன், அப்புறம் மறந்துட்டேன், வரிய போட்டேன், ஒரு வர்த்தகரும் வாழ முடியல. அன்னைக்கு கடையில வர்த்தகம் நடந்துச்சு, இப்ப கடையே வியாபாரம் ஆயிடுச்சு. இந்த கடை விற்பனைக்கு வாங்கன்றான். கடையில அன்னைக்கு பொருள்கள் விற்பனை பண்ணிட்டு இருந்தா அது ஒரு காலம், இப்ப கடையே விற்பனைக்கு வந்துருச்சு, முடிஞ்சு. நமக்கு வரி போடாத தாங்க மாட்டான்னு நம்ம சொன்னோம், கேட்கல. குஜராத்தில் தேர்தல் எதிர்கொள்ள பயம், 238 பொருளுக்கு அவங்களா உட்காந்து விலையை குறைக்கிறேன். நாங்க தான் கேட்கல, நீ எது குறைச்ச உனக்கு தெரியுது இது பிரச்சனைன்ட்டு. அப்ப நாங்க சொல்லும்போது கேட்கல. ஏன் கேட்கல? எல்லாமே எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு.
முதல்ல நீ உன்னை விளங்கிக்கொள்ள, நீ வாழ்கிறது ஒரு ஆபத்தான இடத்துல இருக்க, நீ உன் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை மிக ஆபத்தான பொருளாதார கொள்கை, உன் நாடு கையில் வச்சிருக்க கல்விக் கொள்கை மருத்துவ கொள்கை ரொம்ப ஆபத்தான. இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு எல்லாவற்றையும் ஒரு விற்பனை பண்டமாகத்தான் பார்க்கும். நீ இங்க பாரு, WTO உலக வர்த்தக அமைப்புல ஒரு நாடு கையெழுத்துட்டுச்சு. அந்த வர்த்தக அமைப்பினுடைய கொள்கை என்ன தெரியுமா? அவனுடைய கொள்கை நம்மளுடைய கொள்கை கல்வி சேவை. கல்வி என்பது மானுட உரிமை, அதை ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரியாக சமமாக தரமாக கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இது நமது பார்வையில். ஆனால் அவனுக்கு வந்து WTOக்கு உலக வர்த்தக அமைப்புக்கு அது ஒரு வியாபாரம், அது ஒரு தொழில். மருத்துவம், இது உயிர் காக்கும் மருத்துவம், இது மக்களுக்கு அவசிய தேவை, இது அரசிடத்தில் இருக்கணும், அது எல்லாருக்கும் சமமா தரமா கிடைக்கணும், இது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு இது ஒரு தொழில். குடிநீர் விநியோகம், அது எல்லா உயிர்களுக்கு மாற உயிர் தேவை, அதை அரசு எல்லாருக்கும் கொடுக்கணும், தூய குடிநீரை கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவனுக்கு இது தொழில். பாலை போடுவது, சாலை போடுவது அரசு செய்யணும், மின்சாரம் உற்பத்தி செய்து கொடுப்பது அரசு செய்யணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவன் நினைக்கிறான் போக்குவரத்து நடத்துவது, கல்வி நிறுவனம் நடத்துவது, மருத்துவம் நடத்துவது, தண்ணீர் கொடுப்பது, இதெல்லாம் ஓ வேலை இல்லை, அது தொழில், அதை அரசு செய்யவனா முதலாளிகிட்ட கொடுங்கிறான். இதுதான் உலக வர்த்தக அமைப்பினுடைய கொள்கை. இதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது, நீ சிக்கிட்ட. நீ விடுதலைக்கு போராடும் போது சுயராஜ்யம் கட்டு போராடின, பி இந்தியன் பை இந்தியன், இந்தியனா இரு இந்திய பொருளை வாங்குன, அன்னைக்கு நீ இந்தியனா இரு இந்திய பொருளை வாங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தால் நீ தேசப்பற்றாளன். இன்னைக்கு இந்தியனாக இரு இந்திய பொருளை வாங்கு என்று முழக்கத்தை முன்வைத்தால் நீ தேச துரோகி குற்றவாளி. உன்னை ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் கேள்வி உனக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் நாடு ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையை பார்த்தீங்கன்னா கல்வி தனியாற்ற கொடுத்துடணும், மருத்துவம் தனியாற்ற கொடுத்துடணும், போக்குவரத்து தனியாற்ற கொடுத்துடணும். ஏ ரோட்டை வித்துட்டான் அப்புறம் நாட்டை விற்க மாட்டானா? 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா யாத்த வித்தான் போராளிட்ட. சொந்த நாட்டு மக்களுக்கு பயணிக்கிறதுக்கு பாதையை தர முடியலையே இந்த நாடு வளர்ச்சியை பத்தி பேசுது. நான் ஒரு கார் வச்சிருக்கேன், அந்த காருக்கு சாலை வரி ரோடு டாக்ஸ் 3 லட்சம் கட்டிட்டேன். இதுவரை நான் கேட்கிறேன், 3 லட்சம் சாலை வரி கட்டிருக்கேன், எந்த சாலையில ஓட்டுறதுக்கு கட்டிருக்கேன்? பதில் இல்லை. 3 லட்சம் ரூபா நான் கட்டிட்டேன் ரோடு டாக்ஸ் சாலை வரி, அப்புறம் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா எதுக்காக கப்ப வாங்குறேன்னா அதுக்கும் பதில் இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய சுரண்டல்னு பாரு. இப்ப நம்ம ஒரு கேள்வி எழுப்போம், 28 விழுக்காடு GST இப்ப கொஞ்சத்தை குறைச்சு குறைச்சு போட்டாங்க, அப்படி இருந்தே அதிகமா உலகத்திலே அதிக GST போட்டது இந்தியா தான். இந்தியா 28 விழுக்காடு வரும், இந்த பணம் என்னவாக மக்களுக்கு திரும்பி வரும்? இதுக்கு பதில் இருக்கா? பரி எடுத்துக்க, 30 விழுக்காடு கூட வரி நான் கட்டினேன், எடுத்துக்க. கல்வியா திருப்பி கொடுப்பியா? இலவசமா சரியா சமமா தேசத்தின் மக்களுக்கு? ஏழை பணக்காரன் இந்து கிறிஸ்தவன் இஸ்லாமியன் புத்தன் அவன் இவன் இந்த எந்த பாகுபாடும் இல்லாத தேசத்தின் குடிமக்களுக்கு கல்வி இலவசம் இருக்கா? குடிநீர் இலவசம், சரியான தூய குடிநீர் இலவசம் இருக்கா? இல்ல, அட்லீஸ்ட் இந்த சுங்க சாவடின்னு போட்டு சாவடிக்கிறானே அதுவாது நீக்கப்படுமா? இல்ல. மருத்துவம், தரமான மருத்துவம் எல்லாருக்கும் சமம், நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடை கோடி மனிதனுக்கும், அதான் சரியான ஜனநாயகம். மருத்துவ இலவசம் வருமா? வராது. அப்புறம் எதுக்கு இந்த வரி? யார் வாய்க்குல போட? பதில் பதில் இல்ல. திருவண்ணாமலையில ஒரு விவசாயி ஞானசேகரன் வங்கியில கடன் பெற்ற, அந்த கடனை கட்ட முடியல, அதிகாரிகள் கொடுத்த அந்த துன்புறுத்தல தற்கொலை பண்ணிடு. எவ்வளவு? 1 லட்சம். 6000 கோடி கடன் வாங்கிட்டு உல்லாச பயணம் பண்ணிட்டு இருக்காரு விஜய் மல்லையா. இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முடியல, இந்தியாவுக்குள்ள விட்டு தப்பிக்க விட்டது யாருன்னா இவங்க தான் தயாரிக்க பிள்ளைதான். வானூர்தி நிலையத்துக்கு போனார்ல விஜய் மல்லையா, தெரியுமா தெரியாதா? அங்க கண்காணிப்பு கருவி இருக்குல்ல, உச்ச நீதிமன்றம் விஜய் மல்லையாவுக்கு வந்து ஒப்படைங்குதுல, அது தெரியுமா தெரியாதா? அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? விஜய் மல்லையா இந்த வானூர்தியில போறாரு லண்டனுக்கும் தெரியாது தெரியாதா? விசா கொடுத்த அயோக்கிய பையாரு, அவரை பத்திரமா சோதிச்சு உள்ள ஏத்தி விட்ட அயோக்கிய பையாரு, இப்ப கொண்டு வந்து ஒப்படைங்க நடிச்சுக்கிட்டு இருக்க நாடாக்கார பிள்ளையாரு, இதெல்லாம் எம்மிட்டு போய் ஏமாத்துவாரு? இந்த நாட்டுக்குள்ள நீ ஜெயிக்கிட்டு இருக்க உரத்த நாடு பாலாவ உழுது விளைச்சு சோறு போடுறவனை கட்டி வச்சு அடிக்குது, பீர் விக்கிறவன தப்பிக்க விடு. இனி எந்த நாட்டுல எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க அதை பத்தி நீ சிந்திக்க மாட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. வெள்ளத்துல மேந்து கிடந்த உன்னை காப்பாத்த ஒருத்தனும் இல்ல, 2 நாள் திட்டினா ஜெயலலிதாவ, மறுபடியும் அந்த அம்மாவுக்கு தான் ஓட்ட போட்ட, மறுபடியும் உதயசூரியனுக்கு தான் போடுவ. போடு,
போடு போட்டு சீக்கிரம் மண்டே போடு போ போயிருப்போம் எங்களுக்கு நாங்களும் எதையோ கத்திட்டு போ. நான் தெளிவா இருக்கேன், நான் என் ஆத்தாளப்பன் நம்பி இந்த இவ்வளவும் பேசல, என் தம்பிதங்களை நம்பி பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்தா வருத்தம். ஒண்ணு இந்த பிள்ளைகளே விட்டுட்டு வச்சுக்கிறீங்க, என்னைக்காவது ஒரு தலைமுறை பிள்ளைகள் எங்க பேச்சை கேட்கும். முன்ன மாதிரி இல்லை, இப்பெல்லாம் இருக்கு. எங்களை எந்த ஊடகத்திலையும் காட்டக்கூடாதுன்னு உலக தீர்மானம் ஒண்ணு போட்டிருக்காங்க, உலக சர்வதேச தீர்மானம் ஒண்ணு இருக்குது. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னைய காட்டியோ இல்லையோ சீமான காட்டியது. இது ஒரு ஒப்பந்தம், எந்த பத்திரிகையும் எழுதாது, எந்த ஊடகமும் காட்டாது. நான் பேசுறத காட்டிட்டு புரட்சி வந்துடும். அவனுக்கு அவனால ஒண்ணு கட்டுப்படுத்த முடியல, இந்த சமூக ஊடகங்களை வலைத்தளங்களை கட்டுப்படுத்த முடியல. அதுல அங்கிட்டு அங்கிட்டும் ஓடி போட்டு பேச்ச கேட்டு விளைஞ்சு கிளம்பிட்டான் பல பேர். அவன் ஒரு நாள் பாப்பான், ஒரு பத்தாண்டு கத்துவனா, அதுக்கப்புறம் கத்துனா நானும் இருக்க மாட்டேன். அப்புறம் நீ என்ன பண்ண தெரியுமா, அன்னைக்கு ஒருத்தன் கத்துனா, நான் இப்ப சொல்லல, எங்க அப்பா இன்னும் நாள் இருந்திருக்கலாம், இந்த போயிட்டாரு மனுஷன், எவனோ இருக்கான், அவர் போயிட்டாருன்றல்ல, அப்படி நீ தேடுவ, அன்னைக்கு இந்த பிள்ளைகள் யாரும் அங்க இருக்க மாட்டான். எச்சரிச்சுக்கு, உனக்கு அதான் சொல்லுவேன், இந்த வாரம் உன் அடிப்படையிலிருந்து நான் கட்டமைப்பேன். முதல் என் தத்துவமே நீர்வள பெருக்கம்தான். உன்னை தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாம நிக்க விட்டுட்டான். நீ பற்கால மனிதர்களைப் போல தண்ணீர் வேட்டைக்கு நீ ஓடிட்ட. அத்தனை என் தாய்மார்கள் கையிலையும் பிளாஸ்டிக் குடம், அதான் நிலத்தை வளத்தை கெடுத்தது. நீ நஞ்ச தூக்கிட்டு ஓடுற, நான் வந்த வண்ண பிளாஸ்டிக்கு பாலித்தீன் ரெண்டுக்கும் தடை போட்டுவேன். இந்த இருக்கிற வரை இந்த பாலித்தீன் மிக அத்தியாவசியம், ஊசி போடுற சிரிஞ்சு ரத்த பொட்டலாம் இது ரெண்டுக்கும் மாற்று கண்டுபிடிக்கிற வரை பயன்படுத்துவேன். அதை உடனே மாற்று வடிவத்துக்கு உடனே திடக்கழிவு மேலாண்மையில சுத்திகரிச்சுக்குவேன். இந்த இருக்கிறதெல்லாம் எடுத்து பள்ளிக்கரணையை மறுபடி மீட்டுருவேன். இங்க இருக்கிற 100 ஏக்கரை மறுபடி மீட்டுருவேன். எல்லாத்தையும் எடுத்து திடக்கழிவு மேலாண்மையில மாத்தி மாற்று வடிவத்தை கொண்டு போய் நிலத்தை சுத்தப்படுத்திடுவேன். ஒரு நெகிழி பை பூமியில இல்லாம மாத்திடுவேன். தடை எல்லாம் துணிக்கு மாறிடணும், தாளுக்கு மாறிடணும், வாழை பைக்கு மாறிடணும். வாழையில சேர செய்யறாங்க, வாழை இலையில, வாழை நார்ல, நீ பருத்தியில தானே செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு, பட்டுல தானே செய்ய முடியும் நினைச்சிருந்தா, வாழையில செய்யறாரு, வாழையில பைய, வாழையில சோப்படப்பா, வாழையில தட்டி எல்லாம் வந்துருது. உனக்கு எது நல்லதுன்னே தெரியலையே. நீ கடைக்கு போய் சாப்பிட போற, ரெண்டு இட்லி சாப்பிட்ற, அதை ஒரு தட்டை வச்சு மேல ஒரு நெகிழி தாள் பாலித்தீன் சீட்டை போட்டு ரெண்டு இட்லியை போட்டேன். நீ சாப்பிட்டவனே அந்த பாலித்தீன் சீட்டை சுருட்டி அப்படியே கொண்டி குப்பை கூடையில போட்டேன். அதை எங்கேயே கொண்டி அவன் கொட்டிடுறான். அது விரிஞ்சுக்கிறது, நல்ல நுட்பமா விளைங்கணும், விரிஞ்சுக்கிறது. இந்த பாலித்தீன் தாள் இருக்குல்ல, இந்த நெகிழி தாள், இது மக்கி மண்ணோடு மண்ணா போக 10,000 ஆண்டுகள் யாரு பார்க்க இருக்க போறா? இது மேல இருந்து விழுகிற மழை துளியை இது ஏந்திக்கணும், பூமிக்குள்ள போக விடாது. மறுபடி சூரிய குத்தல் நீராவி ஆகி அந்த மேல நீர் துளி மேல போயிரு. இப்ப எப்படி நீ உனக்கு நீர் வளம் கிடைக்கும், மண் வளமாகும், இது நஞ்சாக்கிது. இது நீ வாழை இலையில சாப்பிடுற. இந்த வாழை இலையில சாப்பிடும்போது விளைய வச்ச ஒரு 7 விவசாயி வாழ்ற. இந்த இலையில சாப்பிடுற மூலிகை உனக்கு சீரணிக்கு நல்லா. இதை சாப்பிடவன சுருட்டி போடுவான், மாடு சட்டுன்னு தின்றான், ஆடு தின்றான், தின்னுட்டு அது புழுக்கையா சாணியா போட்டுரும், நிலத்துக்கு உரம் வளம் இல்ல. திங்கல இலையே மக்கி மண்ணோடு மண்ணா போய் வளமாக்கிரும், உரமாக்கிரும். என்னைக்கு இந்த நுட்பத்தை நீ புரிந்து கொள்றியோ அன்னைக்கு நீ வாழ தொடங்கிட்டாயின்னு அர்த்தம். இல்லைனா நான் இல்ல, எங்க அப்ப இல்ல, எவன் வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. நீ புரிஞ்சுக்க, இது கடைசியா உனக்கு இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான், உன் ஒற்றை விரல்ல. செயலிதான் முடியுமா, கருணாநிதி மாறி முடியுமா? செயலிதா யாரு? மார்க்கெட்டில் வந்து போன முன்னாள் நடிகை. கருணாநிதி யாரு? கதை வசனம் எழுதி கொண்டிருந்த முன்னாள் கதாசிரியர். இவர்களுக்கு இந்த வரி அதிகாரத்தை கொடுத்தவன் யார்? எங்க ஆத்தாளப்பே அண்ணன் தம்பி. அவன் ஒற்றை வேளால் கொடுத்த உயரம் தான் இவ்வளவு. நீ ஒரு தடவை இந்த அதிகாரத்தை உனக்கானதாக மாற்றுவதற்கு முயற்சி செய். ஒரே ஒரு முறை மாத்து, தானா மாறி. அத வியாக்கியானம் பேசிக்கொண்டு இருக்காது, எவனும் சரியில்லை. நீ சிவன் என்ன செஞ்சிருவேன், அதில் சும்மா பேசலாம், இப்படி பேசிட்டு இருக்காது. நீ இந்த சமூகத்திற்கான விச செடி, சீக்கிரம் செத்துப்போம், இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது. ஒருத்தன் சொல்றான், இங்க பாரு, ஒருத்தன் சொல்றான்,
ஒருத்தருக்கு நீ செய்ய வேண்டிய உதவிகள்லயே மிகச்சிறந்த உதவி ஒன்று இருக்குன்னு அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாங்கிறான். அதானே அவன் சொல்றானே, கையில ரேகையை பார்த்து எதிர்காலம் தேடிக்கொண்டிருக்காதா? இரண்டு கையே இல்லாதவனுக்கும் இந்த நாட்டில் எதிர்காலம் இருக்கா, அந்த உலகத்தில் எதிர்காலம் இருக்கிறாங்கிறான். நீ அதைத்தான் வளர்த்துக் கொள்ளணும். இதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் போகுமா? என்னத்தை கண்ண மாதிரி வியாக்கியானம் பேசிக்கொண்டு, வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு தூங்காத. அது இல்ல சொல்றா, இளைஞர்களே உங்கள் திறமைகளை தேக்கி வைக்காதீர்கள், பயன்படுத்திக் கொண்டே இருங்கள். அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. இளைஞர்களே உங்கள் திறமைகளை தேக்கி வைக்காதீர்கள், பயன்படுத்திக் கொண்டே இருங்கள். உருண்டு ஓடும் கற்கள் தான் உருண்டை ஆகிறதுங்கிறான். நல்ல விலைங்கள் உங்களை உங்களை நம்பித்தான் இந்த நாடு இருக்குது, இந்த நாட்டின் எதிர்காலம் இருக்குது. சீன புரட்சியாளர் மாசத்தும் சொல்றான் இளைஞர்கள்ட்ட பேசும்போது, இளைஞர்களே இந்த நாடு உங்களுடையது, எங்களுடையதும் கூட, ஆனால் இறுதியாக எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையதுங்கிறான். அதைத்தான் நான் என் தம்பி தங்களுக்கு சொல்றேன், இந்த நாடு நம்முடையது. இதை மனித உயிர்கள் மற்ற உயிர்கள் வாழ்வதற்கான பூமியாக மாற்றணும். முதல்ல அண்ணன் உங்களுக்கு ஒன்று கற்பிக்கிறேன் பாருங்க, இந்த மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்கிறவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள், அழிவை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அவன் அயோக்கியர்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் தாரேன், உனக்கு நோட்டு ஓட்டுக்கு நோட்டு தாரேன், உனக்கு மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், எல்லாம் தருவேன். இவன் உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். இது இல்லை அரசியல். மண்ணை வாழ வைக்காது அதில் வாழ்கிற ஒற்றை உயிரினமான மனிதனை வாழ வைக்க முடியாது. எவன் ஒருவன் மலைகளை காப்போம், நீர்நிலைகளை காப்போம், மீட்போம், ஏரி குளங்களை சீரமைப்போம், நீர்வளத்தை பெருக்குவோம், வேளாண்மையை நாம் என்ன சொல்றோம், அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி அரசு பணியாகவே மாற்றிடுவோம். நான் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சான். அப்புறம் சாப்பிடுற பட்டினா கடை சந்திரபாபு நாயுடு பத்திரிக்கையாளர் சந்திப்புல 2 லட்சம் ஏக்கர்ல நான் ஒரு வேளாண் பண்ணை உருவாக்கி 2 லட்சம் விவசாயிகளுக்கு வேலை கொடுக்க போறேங்கிறேன், அதை கைதட்டுறேன். நான் என்ன சிரிக்கிறேன்? ஏன் சின்ன பைய சீமா வேணும்? நீ இந்த பார் எழுதி வச்சுக்க, சரியாக இன்னொரு கால் நூற்றாண்டு உலக பணக்காரன பட்டியலிடுவான். அப்ப அவன் தங்க வித்தவன், வைர வித்தவன், பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவனா இருக்க மாட்டான், நீர் வித்தவன், சோறு வித்தவனா தான் இருப்பான். அது யாரா இருப்பா? நாங்களா தான் இருப்போம். உலகத்துக்கே சோறு போடுற ஒரு இனக்கூட்டமாக நாங்க வருவோம். என்ன விவசாயத்தை கையில் எடுத்துக்கிடுவேன், அதை தேசிய தொழிலாக்கிக்கிடுவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாத்திடுவேன், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூடிச்சி வளர்த்தல், நெசவு வளர்த்தல், பானை செய்தல், பாய் பண்ணுதல், தச்சு செய்தல், எல்லாத்தையும் அரசு தொழில அங்கங்க மக்கள் வாழ்விடங்கள்ல கொடுத்து விட்டுருவேன். அரசு விழாக்கள் என்ன பண்ண, இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர்லாம் பிளான் பண்ணிடுவேன், தடைபட்டுருவேன். எங்க அப்பத்தா ரோட்ல போட்டு மூங்கில பண்ணது வேறு நாற்காலி பெருந்தலைவர் வந்து படிக்கலங்கிறாங்க, நாகர்கோயில் சிற்றாறு அணைய கட்ட போறாரு, எல்லா ரப்பர் தோட்ட முதலாளிகளும் வந்து முதலமைச்சரை பாக்குறாங்க, என்ன சொல்லுங்க ஐயா நீங்க அணைய கட்டக்கூடாது, ஏன் சொல்லுங்க, எங்க ரப்பர் தோட்டமெல்லாம் பாதிக்கப்பட்டுரும் ஐயா. ஏ நல்லதா இருக்கிறது, சரி இப்ப என்ன பண்ணும், அணைய கட்டாதீங்க, சரி கட்டாம விட்டுருவோம், சனங்கள்கிட்ட போய் சோறுக்கு போதா ரப்பர் சாப்பிடுறீங்களான்னு கேட்டுவாங்க, நீ பாட்டிடலாம் அப்படிதான். எதை நீ பயன்படுத்துற? நான் சொன்னா சிரிக்கிற. ஒரு நொங்கு என்ன விளையாடா, நொங்கு இன்னைக்கு 150 ரூபாய்க்கு வித்துக்கிட்டீங்க. நீ பழைய சோறுல ராத்திரி வடிச்சு வைக்கிற தண்ணியில ஊத்தி வைக்கிற தண்ணியை நீராகாரம்னு குடிச்ச, அதுல எல்லா சத்து இருக்கிற, இன்னைக்கு நீ சிரிச்ச, உனக்கிட்ட அதை பறிச்சுக்கிட்டு உனக்கு டீயும் காஃபியும் கொடுத்துட்டு போன அயோக்கிய பையன் இன்னைக்கு என்ன வைக்கிறான் தெரியுமா, மார்னிங் ட்ரிங்க்னு உன்னுடைய வடிச்ச தண்ணியா 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டீங்க. நீ இவரு நான் சொல்லும் போது உனக்கு நக்கல் நையாண்டியா இருக்கு ராஜா. ஒரு நாள் நீ சாகும் போது என்னை நினைச்சு பாப்பா, என் மூஞ்சிதான் வரும், மங்களா வரும். நீ நல்லா நீங்க வந்துக்க, நீ வெள்ளையா இருக்கணும்னு சீனிக்கு போன 50 பேருக்கும் சக்கரை வந்துச்சு, நீ பனங்கருப்பட்டி நாட்டு சக்கரை கரும்பு சக்கரையும் சாப்பிட்டு இருக்கும்போது உனக்கு வந்துச்சா, முந்தவளம் சாப்பிடும்போது சர்க்கரை நோய் வந்துச்சா, இல்ல
திரும்பிட்டான். அமெரிக்கால ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிறான். மூணு மண்பான நீ நம்ப முடியல, மூணு மீன் குழம்பு வைக்கிற மூணு மஞ்சட்டி 16000 ரூபா. கனடாவில் நீ நினைக்கிற கனடாவில் உயர்ந்த நட்சத்திர விடுதி இருக்குல்ல, அதுல மார்னிங் ஃபுட்னு ஒரு ஹெல்த்தி ஃபுட்னு என்ன கொடுக்குறான், பழைய சோறு, பழைய சோறு கொடுக்குறான், பழைய சோறு. பைத்தியக்கார கூட்டமா மாறிடுச்சு என் மக்கள். நான் உங்களை விடுறதா இல்லை, நீங்க என்னை விட்டாலும் நான் விடுறதா இல்லை. கத்தி பேருவன் என்ன, நீ என்ன ஓட்டு போடாதனால நான் வீழ்ந்துட போறேனா, இல்ல ஓட்டு போடுறதுனால வாழ்ந்துட போறேனா? நான் வாழ்றது வீழ்றத பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ வாழ்றது வீழ்றத பத்தி தான் எனக்கு அக்கறை. ஏன் ஏன் என்னை வளர்த்தவன், என் தகப்பன், என் தலைவன், என்னை எப்படி வளர்த்தான், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்னான். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நின்னான். அவன் ஒருவன் மட்டும்தான் 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு ஒரு கனவை வச்சிருந்தான். சீமானுக்கு பிரபாகரன் காசு கொடுத்துட்டான், காசு கொடுத்துட்டான், ஒரு காசு தரல அவன், காசு தரல அவன், வச்சிருந்த கனவைத்தான் எனக்கு கொடுத்தான். நான் இன்னொரு தலைமுறையின் தம்பி தந்தைகளை நம்பிதான் இந்த வேலையை செய்யறேன். எழுச்சியும் புரட்சியுமாக நீங்கள் கிளர்ச்சி செய்யணும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்டை மக்களை காப்பாற்ற வரணும். முதல்ல நீ நல்லா கவனிச்சுக்கணும், மண்ணு தான் முக்கியம். மண்ணை நீ வாழ வைக்காம காப்பாற்றாம மனிதனை வாழ வைக்க முடியாது. நீ ஆறு, குளம், ஏரி, மலை, அருவி இவற்றை பாதுகாக்காம, மரம், செடி, கொடி, பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி இதெல்லாம் நீ பாதுகாக்காம உன்னை வாழ வைக்க முடியாத மனிதர்களை. நீ வண்ணத்து பூச்சி செத்தா என்னன்னு நீங்க கேட்கலாம். இந்த பூச்சி ஒரு பூவுல உட்கார்ந்து அந்த பூவுல இருந்து மகரந்தத்தை மூக்கில ஒட்டிக்கிட்டு இன்னொரு பூச்சிக்கு போய் இன்னொரு பூவுல போய் உட்கார்ந்து இங்கே ஒட்டின மகரந்தத்தை இந்த பூவில் அது கடத்தும் போதுதான் இங்கே சூழ் கொண்டு அது காயாக மாறுது, கனியாக வருது, உற்பத்தி பெருகுது. இது இல்லை என்றால் உற்பத்தி இருக்காது, உற்பத்தி இல்லை என்றால் உணவு பெருக்கம் இருக்காது, உணவு பெருக்கம் இல்லை என்றால் வறுமையை நீ எதிர்கொள்ள முடியாது. பசி பஞ்சத்தில் சாவதை தவிர வழி இல்லை. அதனால பூச்சி தானே, வண்டு தானே, இந்த தேனி தானே, இப்படி நீ நினைக்கிறத முதல்ல கைவிடு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன கற்பிக்கிறான், தேனீக்கள் மட்டும் செத்து விட்டால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுங்கிறான். தேனீக்கள் ஏன் சாகுது, ஏன் சாகுது, ஏன் சாகுது, தேனீக்கள் ஏன் சாகுது, அதுக்கு என்ன பிரச்சனை? எங்குமே தேனீக்கள் கூடு கட்டுவதற்கான மரங்கள் இல்லை, அது தேன் உண்வதற்கான பூக்களை பூக்கிற மரங்கள் இல்லை. எங்கு பார்த்தாலும் சீமக்கர் வேலை, எத்தனை சீமக்கர் வேலை தேன் கூட நீ பார்ப்ப, அதுக்கு எங்க இருக்கு பூ? பூக்கிற காய் எல்லா செடிகளையும் விஷ மருந்து பூச்சி கொல்லின்னு தெளிச்சு விட்டுற. நீ மரபணு மாற்றுல முதல்ல பூச்சி கொண்டு செடியில தெளிச்ச மருந்த இப்ப விதையிலே உள்ள தள்ளிடுறேன். உனக்கு தெரியுமா, தக்காளிய பன்னின் கொழிப்பை எடுத்துக்கிறேன், தவளையின் கொழுப்பை எடுத்துக்கிறேன், அதை கொண்டு தக்காளி விதைக்கிற மரபணுக்குள்ள தள்ளிடுறேன். இப்ப தக்காளி காய்க்குது, அழுகவே அழுகாது, 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம தக்காளி 2 நாள்ல அழுகி போயிடும், கீழே விழுந்தா தெரிச்சிடும். அந்த தக்காளி கீழே விழுந்தா குதிச்சு குதிச்சு வரும் பந்து மாதிரி. ஏன்னா தவளை பண்ணி கொழுப்பு உள்ள இருக்கு. நான் சொல்றத நீ நம்ப மாட்டேற, என்ன சிரிக்கிற, உண்மையிலே செய்யறான். ஏ சொல்லப்பா டாக்டர், உண்மையிலே செஞ்சான். மரபணு மாத்தி மாத்தி உன்னே மரபணு மாத்த வேண்டியதில்ல, நீ அதை சாப்பிட்டாலே உனக்கு மாறிடும், கதை முடிஞ்சிடும். இப்ப என்ன ஆயிருது, இந்த நிலையில நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே நீ தப்பிக்க முடியாது இதுல இருந்து. விதைகள் மரபணு மாற்றப்பட்டுட்டு, கடுகுளை மரபணு மாற்றான். கடுகு என்ன பண்ணுச்சு, கடுகு என்ன பண்ணுச்சு, கடுகு வேண்டாம் அதுல போய் மரபணு மாத்திரிய. பேராபத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த தேனீக்கள் இங்க பாருங்க, ராணி தேனி கட்டளையிடுது, எல்லா தேனீக்களும் தேன் ஒண்ண போகுது. எங்க பூக்கள் இருக்கோ அதை நோக்கி போகுது. பூக்கள் இடத்துல போய் இந்த தேனீக்கள் நல்லா உட்காந்துக்குது, உட்காந்து தேனை குடிக்குது. அது குடிக்கிற வேற நல்லா இருக்குது. எந்த பாதையில பயணிச்சு வந்தோங்கிற நினைவு இருக்கு. அந்த தேனை குடிச்சோடனே அங்க நீ தெளிச்சு வச்சிருக்க வேற விஷம், பூச்சி மாதிரி கொல்லின்னு இங்க கீழே போட்டு வச்சிருக்கல ரசாயன கந்தக உரம், உரம்ங்கிற பேர்ல, வளம்ங்கிற பேர்ல, இது எல்லாம் ஏறி அது விஷமா இருக்குது. அது உண்ணுகிற உணவு அந்த தேன் விஷமா இருக்கு. அந்த தேனை என்ன குடிச்ச உடனே நீ தண்ணி அடிச்சு எப்படி மயங்குறியோ அப்படி அதை அந்த தேனை குடிச்சிட்டு மயங்கிருக்கு. தண்ணி அடிச்சு எங்க வீடு இருக்குன்னு தெரியாம எப்படி தெருவில் விழுந்து கிடக்குறானோ
அது எந்த திசையில கிளம்பி வந்தோம்னு தெரியாம அந்த தேனி தடுமாறி வேற திசைக்கு போய் செத்துருது. எல்லா தேனீக்களும் செத்த பிறகு ராணி தேனி காத்து காத்து இருந்து இந்த தேனீக்கள் வரலைன்னு அதுவும் தற்கொலை பண்ணி செத்துருது. தேனீக்கள் அழிஞ்சிருது. இது நுட்பமா புரிஞ்சுக்கணும். தேனீக்கள் அழிஞ்சதுனால என்ன செய்யுமான்னா, தேனீக்கள் தான் உற்பத்தியை பெருக்குது, உயிர் சூழலை உயிர் பெருக்கத்தை உண்டு பண்ணுது. என்ன பண்ணுது, பூக்கிற பூவை இங்க போய் உட்கார்ந்து தேனை குடிச்சு, இங்க உட்கார்ந்து தேனை குடிச்சு, இங்க உட்கார்ந்து தேனை குடிச்சு, 100 பூவை போய் தேனை குடிச்சிருக்கு. அப்ப இது எல்லாத்திலையும் மகரந்தத்தை கடத்தி 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 கற்பமாக வச்சிருக்கு. இது இயற்கையின் நிதி ராஜா, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் தான் சொல்றேன், அரச மரத்துக்கு கீழே போ, லட்சம் பழங்கள் விழும், ஒரு பழத்தை எடுத்து போட்டு முளைக்க வச்சு காட்டியது, நான் போயிடுறேன், உன் பேசவே இல்லை, முளைக்க வைக்க முடியாது உன்னால. அது எப்ப முளைக்கும், மைனா சாப்பிட்டுட்டு காலிவா போடணும், அப்பதான் முளைக்கும். நீ ஏன் ஆலமரம் அரச மரத்துக்கு இவ்வளவு அக்கறை படுற சீமான், அது ஒண்ணுதான், ஏன் 24 மணி நேரத்துல 24 மணி நேரமா ஆக்சிஜனை தரக்கூடிய மரமாக அதான் இருக்கு. வேப்ப மரம்ல இரவுல கரியமில வாயுன்னு அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு. துளசி செடி, அது என்னமோ நீ பக்திக்குன்னு நினைக்கிற, அது புத்திக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். துளசி செடி ஐயர் வீட்டுல இருக்கிறது, நம்ம ஊர் என்ன வளர்க்கறதுன்னு, அட லூசு பயில், துளசி செடிங்கிறது ஒரு மூலிகை, அது 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் மூச்சு காற்றை தருது, உயிர் காற்று ஆக்சிஜனை, மீதி 4 மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது. அதனாலதான் அதை வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தான். நாங்க அதை சொல்லி சொல்லி என் தம்பிகளுக்கு துளசி புரட்சின்னு வீடு வீடுக்கு துளசி செடி கொடுத்தோம், அது புரியல. இது யாரும் உனக்கு ஓட்டுக்கு நிக்கிறவன் கத்துக் கொடுக்க மாட்டான், உன் உயிருக்கு நிக்கிறவன், உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நிக்கிறவன் தான் சொல்லி தருவான். இதுக்கு மேல நீ டிடிவிக்கு போடு, டிடிக்கு போடு, நீ மருந்துக்கு போடு, எருதுக்கு போடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எதுக்கோ போடு, இல்ல ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு போடு, அது பிரச்சனை இல்லை. தன்மானம் உள்ள எவனும் செய்ய மாட்டான், அதை தன்மானம் இருக்கிற ஒரு தமிழ் பிள்ளை நான் சொல்றேன், தெரியும் செய். பணத்தை வாங்கிக்கிட்ட, சரி 20,000 கொடுத்தேன், என்ன 2 மாளிகை கட்டிருவியா, என்ன 200 ஆண்டுகள் வாழ்ந்துருவியா, அதிகபட்சம் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் ஒரு 10 நாள் குடிப்பிய, 10,000 காலி ஆயிடும். அது பொங்கலுக்கு ஏதாவது புதுப்படம் போடுவேன், அதில் ஒரு 1,000-1,500 போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஒரு ஏதாவது ஒரு கறி மீன் வாங்கி சாப்பிடுவீங்க, மீன் வாங்க முடியாது, மீனை செத்துட்டேன், கதை முடிஞ்சு. கறி எதுவும் சாப்பிட முடியாது, விவசாயி செத்துட்டேன், என்ன இந்த காசை தின்ட்டு படுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அவன் கொடுக்குற காசுல நீ ஒரு 5 நாள் நிம்மதியாக வாழ்வ, ஆனால் 5 வருஷம் பட்டினியா இருப்ப, அப்புறம் 50 ஆண்டுகள் பட்டினியா இருப்ப. இவன் எந்த காலத்திலும் நிறுத்த மாட்டான். இப்ப 20,000 கொடுக்க வரவன், அப்புறம் 40,000 கொடுக்க வருவேன், அப்புறம் 40,000 கொடுக்கறவன், 50,000 கொடுக்கற, என்ன அர்த்தம், அவன் வருமானம் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம், அவ்வளவு கொள்ளையடிக்கிறான்னு அர்த்தம், அவன் உன் நிலத்தை வளத்தை சுரண்டி கொடுக்கிறான் விற்கிறான்னு அர்த்தம். நேர்மையா இருக்கிறவனுக்கு காசு எப்படி வரும், அதான் கேட்கிறான். விஜயபாஸ்கர் வீட்டுல 89 கோடி அப்படின்னு கணக்கெடுத்துல, அவரே இந்த அமைச்சராக தானே தொடர்றாரு, டிடிவி தினகரன் போன வர 89 கோடி கொடுத்துருக்காருன்னா, அவர் எப்படி இப்ப தேர்தலில் நிக்கிற தகுதியை நீங்க கொடுத்த, எப்படி கொடுத்த, அந்த கட்சி தேர்தலில் நிக்க தடை, அந்த கட்சியின் வேட்பாளர் தேர்தலில் 10 ஆண்டுகள் நிக்க முடியாது, தகுதி நீக்கம், அதான்டா சட்டம், அதான்டா சரியான ஜனநாயகம், அதை கொண்டு வர துப்புள்ள பிறகு தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் கிடையாது, ஆக சிறந்த நாடக கம்பெனி. நீ அதிகாரியை மாத்தி, இப்ப இருக்கிற பிரதாபா, அவர் பேர் என்ன, பிரதாப் நாயரா, பிரவீன் நாயர், இந்த நாயர் தான் போன தடவை இருந்தார், அவர் இருக்கும் போது 89 கோடி கொடுத்தது, அவரை மாத்திட்டு இவரே போட்டு இவர் என்ன நல்லா கொடுத்து விடுவாரு, எப்படி இருக்கு பாருங்க, கொடுமை நடக்குது. துணைப்படை வருது உள்ள வரும்போது, எங்களை இங்க பாட்டு போற வர மக்களை குறுக்க மாரிச்சு, ஏ உள்ள ஓட்டு காசு அங்க கொடுக்குறாயா, வாயா வர்றது, காசு கொடுக்கறவனை தடுக்கணும்னு நினைச்சா முடியுமா, முடியாதா, முடியும். காசை கொடு, இவங்க தான் டிசைன் பண்ணிட்டாங்க, டிசைன் ஒரு வரைவு, இவன் வெல்லணும், இவன் தான் இவன் தோக்கணும், முடிவு பண்ணிட்டான். காலையில சின்ன அறிவிக்கிறாங்க, மாலையில தேர்தல் அறிவிக்கிறாங்க, அப்படின்னா நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்க, யாருக்கு வேலை செய்யறீங்க, ரெட்டை இலையில் ஆற்றலை காத்துவோம், முதலமைச்சர் பெருந்தகை அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்க இலைய ஓட்டுக்கு 20,000-10,000 எது கொடுக்குறிய, இலையை தூக்கிட்டு வாங்கல, ஆடு மாடுலாம் பட்டினியா கிடக்கு, கடிச்சிட்டு போட்டு ஒரு கூட்டம் இருக்கு, எங்க இருப்ப, கட்சி மூணா பிரிஞ்சு போச்சு, எங்க இருப்பான்னு கேட்டேன், இலை எங்க இருக்கோ அங்க இருப்பேன், அந்த மரத்துக்கிட்ட நிறைய இலை இருக்கு, வந்து உட்காருக்கு, இப்படி ஒரு கூட்டம்,
இப்படி ஒரு கூட்டம். ஒரே ஒரு தவறு தான் நான் செஞ்சது, உண்மை எங்க கூட இவங்க எல்லாம் பிறந்தது தப்பு, இல்ல இவங்க கூட நான் பிறந்தது தப்பு, ஏதோ ஒண்ணு தவறு நடந்துச்சு, தவறு நடந்துச்சு. இன்னும் சொறானே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிற புழுதியில் எறிவது உண்டோங்கிறேன். இப்படிப்பட்ட அருமை பெருமை கொண்ட ஒரு இனம் இப்படி கேடு கட்டு போயிட்டு, எங்க ஐயா முத்துராமலிங்கத்தவர் கெஞ்சி கெஞ்சி சொல்றார், எவ்வளவு பெரிய வலிமை மிக்க மிருகமடா யானை, அது தன் வலிமை தெரியாம மண்டிட்டு போவோம் வருவனையெல்லாம் முதுகுல தூக்கி சுமக்கிற மாதிரி, எவ்வளவு பெரிய பெருமை மிக்க இந்த இனக்கூட்டம், கண்ட கண்டவனையெல்லாம் அந்த அதிகார நாற்கரை உட்கார வச்சு அடிமையா கைகட்டி வாழுதேங்கிற, இனிமேலாவது புரிந்து கொண்டு நீங்க எச்சரிக்கை உணர்வோடு ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளாவது எந்திரிச்சு வாங்க. ஒன்னும் செய்ய முடியாது இல்லைன்னா, ஒன்னும் செய்ய முடியாது. இன்னொரு ஐந்து ஆண்டுகளும் திமுக அதிமுக ஆட்சியை கொடுத்த அதுக்கு மேல ஒண்ணு உனக்கு ஒண்ணு புதைக்க கூட சுடுகாடு வைக்க மாட்டாங்க. நீ காலைல வரேன், இந்த தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை வழி இல்லைங்கிறாய், எல்லாத்தையும் நான் அட்டாச்சு தின்னுட்டாங்களே, ஆக்கிரமிச்சு தின்னுட்டேன். கேட்டா மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு ஒரே கேள்விதான், மக்கள் ஆக்கிரமிச்சான் தடுக்காம என்ன பண்ண, என்ன பண்ண மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாரு, மாமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாரு, சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாரு, சரி ஆக்கிரமிச்சு வீடு கட்டினான்ல அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்த அயோக்கிய பெயர், அவனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தவன் யாரு, அவனுக்கு எரிவாயு இணைப்பு கொடுத்தது யாரு, குடிநீர் இணைப்பு கொடுத்தது யாரு, இவனெல்லாம் யார் தண்டிக்கிறது? அப்புறம் மக்கள் ஆக்கிரமிச்சான்னு சொன்னா உன்னை கொல்லாம என்ன செய்யறது, என்ன என்ன பெரிய வேலை அது, ஆக்கிரமிச்சான்னு தெரியல, ஆக்கிரமிக்கும் போது என்ன ஏறி ஆக்கிரமிக்கிற வெள்ளவோ ஏன் சொல்லுத, நீ ஆக்கிரமிச்சு கட்ட வீட்டு எதற்காக நீ மின் இணைப்பு கொடுத்த, எதற்காக எரிவாயு இணைப்பு கொடுத்த, எதற்காக நீர் இணைப்பு கொடுத்த, எதற்காக குடும்ப அட்டை கொடுத்த, எதற்காக அந்த வீட்டுல வாழ்றவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்த, பள்ளியாக்கருக்கு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எல்லாம் ஏமாற்று. 50 ஆண்டுகளா அந்த தொடர் வண்டியை தாண்டி போனோம்டா, அந்த இடத்துக்கு பேர் என்னடா, போஜராஜன் காலனியா, போஜராஜன் நகர்னு ஒரு நகர், 3000 குடும்பங்கள், 50 ஆண்டுகளா ஐயா மேயர் ஸ்டாலினா இருந்துட்டாங்க, மேயர் ஸ்டாலின் ஐயா இருந்துட்டாங்க, இங்கிட்டு அதிமுக பல தடவை ஆண்டு இருக்கு, 50 ஆண்டுகளா கண்ணீர் வருது. இந்த தங்கச்சிகள் இந்த பெரியம்மா அழும்பு, இந்த தண்டவாளத்தை தாண்டி போக வேண்டியது இருக்கு, கழிவு போக முடியல, ஒரு அவசர தேவைகளுக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும்னா இந்த தண்டவாளம் தாண்டி வரும்போது தொடர் ரயில் வண்டி வர்றது தெரியாம அடிபட்டு செத்துடுறோம், ஒண்ணு கிடையாது, ஒரு குடிநீர் இணைப்பு, கழிவு நீர் ஓட், ஒரு கழிவற, எந்த வசதியும் இல்லை. 50 ஆண்டு 3000 குடும்பம் என்ன வளர்ச்சியை பத்தி, ஒரு அடிப்படை கட்டமைப்பை தமிழ்நாட்டின் தலைநகர்லே செய்யலையே, அவர் என்ன நீ புதுசா செய்ய போற, மழை நீர் கழிவு நீர் வடிஞ்சு கூட காவா வச்சிருக்கியா, அதுக்கு ஒதுக்குற காசெல்லாம் வாய்க்குல போயிட்டா காவா எப்படி வரும், எத்தனை 1000 கோடி ஒதுக்குற, எங்க அது, நீ உலக நாடுகள்லாம் போய் பாக்குறியா இல்லையா, நான் சொல்றேன்ல கழிவு நீர், நீ கழிவு நீர் மழை நீர் தேங்கிடுச்சுன்னா என்னை செருப்புகள் தேடி, அப்படிப்பட்ட கட்டமைப்பு உருவாக்குவேன் நான், வந்தவன தலைநகரையே மாத்திடுவேன், 5 தலைநகரம், திருச்சி ஒரு தலைநகர், மதுரை ஒரு தலைநகர், கன்னியாகுமரி ஒரு தலைநகர், கோவை ஒரு தலைநகர், சென்னை திரைக்கலை துறைமுகம் கணினிக்கான தலைநகர், எல்லாத்தையும் பிரிச்சுமே, எதுக்கு, நிர்வாக வசதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும், சென்னையில என்ன கிடைக்குதோ அது அந்தந்த பகுதியில என் மக்களுக்கு கிடைக்கணும், பரவலாக்கணும். இந்த நெரிசல், இந்த சிக்கல், இங்க வர்றதுக்கு 1.5 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல், சரி நாங்க பிரச்சாரத்துக்கு வரோம், சரி தாமதம் வந்தா பிரச்சனை இல்லை, உயிர் போற அவசரத்துல பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறவன், இதே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற மருத்துவமனை கொண்டு போத என்ன இருக்குது, கால கொடுமை. எடப்பாடி ஐயாவுக்கா ஒரு பிரச்சனை இல்லை, வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் இங்கிட்டு போகாதிய, கான்வாய் வருது, கான்வாய் வருது, கன்னியாகுமரிக்கு போயானா கான்வாயில எம்பிட்டு இருக்காரு, அவரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, மக்களை புறக்கணிக்கிற, மக்களை நிராகரிக்கிற இந்த அதிகாரங்களை மக்கள் புறக்கணிக்க நிராகரிக்க கத்துக்கணும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். எனவேதான் என் தம்பி தங்கைகள், மதிப்புமிக்க எனது பெற்றோர்கள், இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யணும். அரசியல் என்பது உலக நாடுகளில் எத்தனையோ மொழிகளை தேசியங்கள் அடிமையாக இருந்து உரிமை பெறுவதற்கு அரசியல் செய்து விடுதலை பெற்றிருக்கு. ஆனால் இங்கு உரிமையோடு பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனம் அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கு 1/2 நூற்றாண்டுகளாக. நீங்க திமுக கொடுக்கிற அதிகாரம் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் அவர் பிள்ளைகளுக்குமான அதிகாரம்,
இன்னைக்கு நீங்க ஐயா எடப்பாடி கொடுத்தீங்க, எடப்பாடி ஓபிஎஸ் அவங்க குடும்பத்துக்கான அதிகாரம், மக்களுக்கான அதிகாரம் அல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க கொடுக்கிற அதிகாரம் என்பது என் மக்களுக்கான அதிகாரம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கற்பிக்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். நாங்கள் என்ன சொல்றோம், அதிகாரம் மிக வலிமையானது, எங்கள் அதிகாரம் என் மக்களுக்கானதுங்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். இந்த மண்ணை மக்களை மீட்க காக்க துடிக்கிற ஊழ லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய இழிவு தீண்டாமையற்ற பெண்ணி அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற மது மத போதையற்ற ஒரு தூய தேசம் படைக்க துடிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இது வரலாற்று வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளும். ஆர்கே நகரில் வாழ்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள், நீங்களாவது இந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இந்த கொடிய பணநாயகத்திலிருந்து மீண்டு வந்து இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு வாக்களிக்கணும். அவன் சேவை செய்ய மாட்டான், இன்னைக்கு வாக்க பெற்றுட்டு வென்றுட்டு போனால் தொகுதி பக்கம் வரமாட்டான். நாங்க தான் சேவை செய்வோம், அந்த நோக்கம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சொல்லுமா திமுக கல்வி இலவசம்னு, மருத்துவம் இலவசம் சொல்லுமா, தூய குடிநீர் இலவசம் சொல்லுமா? சொல்லாது, சொல்லாது. ஏன்னா நிறைய கல்வி நிறுவனங்களை மருத்துவமனையில் வச்சிருக்கிறது அவங்க அழுதுதான், அது ஒரு வியாபாரம். நாங்க சொல்றோம் தூய குடிநீர் எல்லாருக்கும் இலவசம். இந்த உறிஞ்சி விற்கிற முதலாளிகளை தடை, ஒருத்தனும் விற்க முடியாது, நீ வெளியேறு நான் பார்த்துக்கிறேன். கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீரா கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை உண்டா? உண்டா? அறிவார்ந்த என் பிள்ளைகள், அறிவியல் படிக்கிற பிள்ளைகள் யோசிங்க, நல்லா யோசிங்க. நீ என்ன சுத்திகரிப்ப? இயற்கையே உனக்கு சுத்திகரிக்குது, சூரிய ஒளி, வெப்பம், நீராவி மேலே போகுது, குளிர்ந்து மேகம், அது வடிகட்டி தூய குடிநீரை கொட்டுது. வாசல் எப்படி கொட்டுது? பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்கன்னு கொட்டிட்டு போகுது. அத கால் மணி நேரத்துல மறுபடியும் கடல்ல விட்டுட்டு அயோக்கிய பயலுக சேமிக்காம ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் ஆர்வ முறை, அமெரிக்க முறை, அதுல போய் 50,000 கோடி செலவழிச்சு கமிஷனுக்கு தான். ஏன் இங்க ஏரி குளங்கள்ல தேக்கி வச்சுட்டா நீர் நிலத்துக்கு உள்ள போய் நிலத்தடி நீர் உயர்ந்துடும். இந்த தேக்கிற நீரை குடிக்க கூடாதுங்கிறாரு எங்க அப்பா நம்மால்வர், ஏன்னா இது மாசுபட்டுரும். அப்ப எதை குடிக்கணும்? மணல் உலகத்தில் சிறந்த நீர் தேக்கி, நீர் வடிகட்டி ஒரு தூய குடிநீரை தேக்கி வைக்கும். அப்ப அந்த தூய குடிநீரை பூமிக்கடியிலிருந்து எடுத்து அதை குடிக்கணும், கிணறா வெட்டியோ அல்லது குழாய் போட்டு எடுத்தோ மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப இங்க தேக்கணும், நிலத்தடி நீர் உயர்ந்துடும், 50 அடி 20 அடி 30 அடியில தண்ணீரை எடுத்துட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்துடலாம். இது அப்படியே அரை மணி நேரத்துல கடல்ல, இப்ப கன்னியாகுமரியில எவ்வளவு பெரிய மழை வெள்ளம் புயல், எங்க அந்த தண்ணி? சாலைய ரோட்டை ரெண்டா முறிச்சு தண்ணீரை வெட்டி விட்டா மறுபடி கடலுக்கு போயிடுச்சு. ஏன்? எல்லா ஏரி குளங்களும் ஆக்கிரமிச்சு தூர்வாராம சீரகாம திண்டாச்சு. யாரு? இந்த புரட்சியாளர்கள் ஆட்சியில தான். எதை பேச தகுதி இருக்கு? இனியாவது இதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள், என் அருமை தம்பி தங்கைகள், பேரன்பு கொண்டு நான் நேசிக்கின்ற எனது பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தருவதை தவிர உங்களுக்கு வழி இல்லை. எங்களுக்கு செலுத்தினால் அது வாக்கு, அவர்களுக்கு செலுத்தினால் உங்களுக்கான வாக்கியரிசி. தின்னுட்டு படுங்க. நீங்க ஓட்ட வைக்கல, உங்க உணர்வை, உங்க உரிமையை, உங்க உயிரை, உங்க எதிர்கால வாழ்க்கையை எல்லாத்தையும் சேர்த்து விக்கிறீங்கிற கவனத்துல இந்த தேர்தலில் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தும் போது சொல்லணும். என் அம்மா அப்பா என் பேச்சை கேட்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் என் தம்பி தங்கைகள் கட்டாயம் கேட்பீங்க. இந்த பேச்சினுடைய இந்த அவசியத்தை எடுத்து அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க. உலகம் பூரா வாழ்ற என் தம்பிகள் எப்படி பண்றான்? ஒரு தம்பி என்ன சொல்றான்? அண்ணனுக்கு நீ ஓட்டு போடல, நான் ஊருக்கே வரமாட்டேங்கிறேன். இந்த மகனை மறந்துடும், உனக்கு பணம் அனுப்ப மாட்டேங்கிறேன். நான் போய்கிட்டே இருக்கும்போது நான் சீமான தாப்பா போடுவேன், நான் தான் சீமான், அதுக்கு தெரியல. என் மயன் சொல்லிட்டான், சிங்கப்பூர்ல இருக்கான், சீமானுக்கு போட்டாதே நான் ஊருக்கு வர வேண்டாம், நான் அவனுக்கு தான் போடுவேன், நான் தான்மா சீமான், உனக்கு தாப்பா போட சொல்லியிருக்கா தம்பி, போட்டுப்பா. இந்த நிலை ஒரு நாள் உருவாகும். கேரளாவில் ஓட்டு காசு கொடுக்கும்போது அடிச்சான் பாரு, அப்படி ஒரு நாள் தமிழின மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிப்பான். என் தம்பிகள் தங்கைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும்போது எல்லார் வீட்டிலையும் அடிக்கிறானோ இல்லையோ, என் பிள்ளைகள் வீட்டில் ஒரு நாள் அடிப்பேன்.
இப்படி தெருவில் திருட்டுக்கொழி பிடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கலாம், துண்டை காணாம துணியை காணாம ஓடுற காலம், ஒரு நாள் வேட்டியை உருவிக்கிட்டு டவுசரோட ஓட விடல, நீ பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருங்க. காசு கொடுக்காத இந்த ஏழ்மை நிலையிலிருந்து கையேந்தி நிற்கிற நிலைமையில் என் மக்களை இல்லாம வாழ்க்கை தரத்தை உயர்த்து. நான் செய்வேன், என் மக்களை இந்த 500,000 கையேந்திர நிலைமையில் நிக்க விட மாட்டேன், இலவசத்தை ஒழிச்சிருவேன். என்ன எங்க ஐயா தவ திரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரங்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். நான் அந்த இலவசத்தை ஒழிப்பேன். ஒழிச்சிட்டு என்ன செய்வேன், இலவசமே பெற வேண்டிய நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திவேன். அதுக்கு நீங்க ஒன்னும் செய்யணும், ஒரு ஓட்டு ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துக்கு போடுங்க, எங்க அண்ணன் கலைக்கோட்டு உதயத்துக்கு ஓட்ட போட்டு நீ வீட்டில் படுத்துக்க, நாங்க நாட்டை பார்த்துக்கிறோம், நீ எதை பற்றியும் சிந்திக்காத. நம்பிக்கையோடு இல்லை, நம்ம உறுதியா வெல்லுவோம், நம்மதான் வென்றிருக்கோம். இவன் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நம்மளை தேர்தல் எதிர்கொள்ள சொல்லு, எவனாவது கட்டுத்தொகை பெற்றுட்டானா அப்புறம் பார்த்து, வாய்ப்பு இல்லை. காசு எங்க வச்சிருக்காங்க தெரியல, எடுத்துட்டு எங்கேயாவது ஓடியாவது போகலாம், அது வேற தெரியும், பார்த்துக்கிறோம், நம்பிக்கையோடு இருங்க. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது அரசு அதை சொல்லும். நன்றி, வணக்கம்.